அனைவரின் சார்பாக நான் பிரபா திருமதி பிரபா முரளியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இப்போ இன்னைக்கு ப்ரோக்ராம் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம், எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஸ்கிரீன்ல வந்துடும், ஸ்கிரீன்ல எல்லாரும் பார்க்க முடியும். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு வந்து குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு. குடும்ப பிரச்சனைகள், குடும்பம்னாலே பிரச்சனை, ஸோ அது ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கு. மத்தியில தீர்வு எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இது வந்து கண்டக்ட் பண்றது வந்து மிஸ்ஸஸ் பிரபா முரளி. பிரபா முரளிய பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இங்க இருக்கேன். பிரபா முரளி இஸ் எ சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட். நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு அவங்களுக்கு. சி இஸ் எ ப்ரொஃபஷனல். அவங்க வந்து சி இஸ் எ கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட். சென்னையில டி நகர்ல ஆர்எம்டி நர்சிங் ஹோம்ங்கிற இடத்துல சி இஸ் எ கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட். அது இல்லாம அவங்க வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ சி இஸ் ஆன் திஸ் ஃபீல்ட். ஸோ அவங்க வந்து பிரச்சனைகளோடு வர்றவங்களை பார்க்கறது தான் அவங்களுடைய தொழில்னே சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட், இது அவங்களுடைய கார்டு, மன உளைச்சலா, டிப்ரெஷனா, பயமா, தூக்கம் இல்லையா, தாழ்வு மனப்பானை, எல்லாம் வந்து மனசு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். உளவியல் சார்ந்த அனைத்து மனநல ஆலோசனைகளுக்கெல்லாம் கன்சல்டன்ஸுக்கெல்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது அவங்களுடைய ஃபோன் நம்பர். இந்த ஸ்கிரீன் வந்து டூரிங் த ப்ரோக்ராம்ல கூட நம்ம யாருக்கு வேணுமோ அதை ஸ்கிரீன் பண்ணலாம். இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக்கு இவங்க வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் அவங்கள இந்த ப்ரோக்ராமுக்கு பேசுறதுக்கு அழைக்கிறேன். எஸ் மேடம், வி கேன் கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நான் கணவன் மனைவி உறவு முறை எப்படி இருக்கணும், கணவன் மனைவி உறவு முறையில என்ன விதமான சிக்கல்களை பொதுவில மக்கள் எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கறத பத்தி சொல்ல விரும்புறேன். கூடவே இந்த சிக்கல்களுக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஃபேமிலி? பன்னெடுங்காலமாக பல உலகங்களிலும் பல்வேறு விதமான சமூகம், இனம், மக்கள், மொழி எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம், குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது போற்றி பாதுகாக்கப்பட்டு பேணி பாதுகாக்கப்பட்டு வருது. ஏதேதோ மாற்றங்கள், என்னென்னவோ முன்னேற்றங்கள் மனித மனங்களிலும் வாழ்க்கை முறைகளிலும் நம்ம நிறைய மாற்றங்களை சந்திச்சுட்டு வர்றோம். ஆனா அத்தனையும் மீறி ஃபேமிலி அப்படிங்கிற இந்த சிஸ்டம், குடும்பம் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ரொம்ப ப்ரிஷியஸா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணினா நம்ம இதை வந்து பாதுகாத்துட்டு வரலாம். ஒரு குடும்பம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், அந்த அமைப்பு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் நம்மள தகவமைச்சுக்கலாம், எப்படி நம்மளை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஃபீல்டு வந்து ஃபேமிலி, ஃபேமிலி கவுன்சிலிங், ஃபேமிலியில என்ன தெரப்பி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு உலகெங்கிலும் பல்வேறு உளவியல் நிபுணர்களும் அமைப்பும் சோசியாலஜிஸ்டும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றாங்க. ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லப்படுது. பல்கலைக்கழகம்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதே போலத்தான் அங்க நிறைய அறிவும் கற்றலும் பெற்றலும் கொடுக்கப்படுது. காலகாலமாக வாரிசுகளின் மூலமாக நம்ம அந்த நாலேஜை கடத்திட்டு வரோம். இப்போ ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அது ஒரு ஆரோக்கியமான குடும்பம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டெஃபினிஷன் நமக்கு சொல்ல முடியல, ஒரு முடிவுக்கு வர முடியல. ஏன்னா வி லிவ் இன் அ
ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி. பல்வேறு விதமான இனம், மதம், மொழி, கலாச்சாரங்கள் இதை சார்ந்து நம்ம வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறோம். அப்போ என்ன மாதிரி நம்ம இருந்தா எந்த ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து சமாளிக்க முடியும், ஒரு அற்புதமான வெற்றிகரமான கணவன் மனைவியாக, அப்பா அம்மாவாக, ஒரு நல்ல குழந்தைகளை எதிர்காலத்துக்கு அவங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு தனி நபராக நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு என்ன மாதிரியான குணநலன்களை நம்ம கை கொண்டுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம கொஞ்சம் பார்த்துக்க முடியும். ஸோ நல்ல ஒரு குடும்பம் அப்படின்னா என்ன சொல்றோம், அமைதியான ஹார்மோனியஸான பீஸ் அண்ட் ஹார்மோனி இருக்கிற ஒரு விஷயம்தான் நல்ல குடும்பம்னு சொல்லப்படுது. சண்டையும் சச்சரவும் குத்தும் வெட்டும் கொலையும் இருக்கிறதெல்லாம் நல்ல குடும்பம் நம்ம சொல்றது இல்லை. அப்ப அங்க பேரண்டிங்ல வித்தியாசப்படுத்திக்கோங்க, குழந்தைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் நிறைய வம்பு பண்றாங்க அப்படின்னு ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துல இருந்து பேரண்ட்ஸுக்கு வந்து மெசேஜஸ் வந்துருது. அப்ப நல்ல குடும்பம் அமையணும் அப்படின்னா தனிநபர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கணும், மனநல ஆலோசகராக, குடும்ப நல உளவியல் ஆலோசகராக நல்லதொரு குடும்பம் அப்படிங்கிறதுல நம்ம இப்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். எந்த எந்த குடும்பத்தில் தனிநபர் மனநல ஆரோக்கியம் பேணி பாதுகாக்கப்பட்டு வருதோ அவர்கள் புத்திசாலித்தனமாக வெற்றிகரமான முறையில் ஒரு குடும்ப உறவை குடும்ப சூழ்நிலையை அமைக்கிறாங்க. குடும்பம்னா என்ன, தனிப்பட்ட இரு நபர்கள் பல்வேறு விதமான மக்களின் உதவியுடன் ஒரு அப்பா அம்மா ஒரு அரேஞ்ச் மேரேஜாவோ லவ் மேரேஜாவோ தன் இணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கை துணை நல்லா இருப்பாங்க, நான் இவர்களோட என் வாழ்க்கையை பகிர்ந்துக்க விரும்புறேன் அப்படின்னுட்டு as man is a social animal அவங்க வந்து சேர்ந்து வாழ பிரியப்படுறதுனால ஒரு திருமணங்கிற பந்தத்துக்கு வர்றாங்க. அப்பதான் சமுதாயம் அதை மரியாதையா மதிப்பா பாக்குது. இதுலயும் முன்னேற்றம் நிறைய முன்னேறிக்கு சமுதாயம் மாறி இருக்கு. பட் பொதுவுல குடும்பம், திருமணம், குடும்பம்னா என்ன அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ தனிநபர் மனநலம் எங்கெல்லாம் சிறந்து விளங்குகிறதோ, அவர் கணவர் ரோல்ல இருந்தாலும் சரி, மனைவி ரோல்ல இருந்தாலும் சரி, அற்புதமான ஒரு தாய் தந்தையராக உருமாறுறாங்க. கணவராக இருக்கும் பொழுது தனிநபர் மனநலம் ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்தில் அவர் மனைவிக்கு மனநலம் குறைச்சலா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றார். அப்ப தனிநபர் மனநலம் எங்க எங்கெல்லாம் வெற்றிகரமா ஆரோக்கியமா இருக்கோ அந்த இடத்துல ஒரு குடும்பம் வெற்றிகரமாக அமைதியும் ஹார்மோனியஸாவும் அமைஞ்சிருது. அப்ப அது குழந்தைகளுக்கு கடத்தப்பட்டு விடுது. அப்ப குடும்பம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு 8 stages of development வருது. முதல்ல தனி கணவன் மனைவியா இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு குழந்தை பிறந்து 2 வயது குழந்தை இருக்கிற வரையிலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் சொல்றோம். அப்புறம் 2 to 6 குழந்தைகளுடைய ப்ரீ கேஜி அப்படிங்கிற அமைப்பு அந்த ஏஜ் வரைக்கும் அந்த அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு பாக்குறோம். அதன் பிறகு 6 to 13 அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த ஏஜ்ல அவங்க ஒரு மிடில் ஸ்கூல்ல இருக்கும்பொழுது தாய் தந்தையர் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறோம். அதன் பிறகு ஒரு ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி அடலசன்ஸ் இது சம்பந்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த தாய் தந்தையர் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறோம். அதன் பிறகு அடல்ஸ் அந்த குழந்தைகள் அடல்ஸ் ஆன பிறகு இதே தாய் தந்தையர் கணவன் மனைவி ஒரு எம்டி நெஸ்ட் சிண்ட்ரம்ல வந்துடுறாங்க. குழந்தைகள் திருமணமாகி வெளியில் சென்ற பிறகு இவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்புறமா அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த மிடில் ஏஜ்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பெரியவங்க ஆன பிறகு ஒரு எல்டர்லி ஏஜ்ல இருக்கும் பொழுது அவங்க எப்படி வர்றாங்கன்னு பாக்குறோம். ஸோ இது எல்லாம் தான் ஒரு குடும்பம் குடும்பத்தில் ஏற்படுகின்ற டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்ப இதுல கணவன் மனைவி, இப்ப இந்த கணவன் மனைவி திருமண பந்தத்தில் இணைந்த உடனேயே அவர்களுக்குள் மனப்பிணக்கு ஏற்பட ஆரம்பிக்கின்றது. ஏன் மனப்பிணக்கு ஏற்படுது, ஏன் உறவு முறையில விரிசல் வருது, ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோமானா, ஆண் பெண் அப்படின்னு உருவத்தில் ஆணாகவும் உருவத்தில் பெண்ணாகவும் இணையும் இருவர் உண்மையில் ஆண் தன்மை பெண் தன்மைன்னு தனக்குள்ள ஒரு செக்கிங் பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும். ஒரு ஆண் தைரியமானவராக ஹார்ட் ஒரு நோக்கத்தை வைத்து அவர் தன்னுடைய புற உலகத்தில் வெற்றியை சாதிப்பவராக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இந்த விஷயத்த குடும்பங்கிற அமைப்பை கொண்டு போகணும்னு எதிர்பார்க்கிறோம். பெண் அப்படிங்கிறவங்க உணர்ச்சி வயப்பட்டவர்களாக, அன்பு அதிகம் இருப்பவர்களாக, பொறுமை அதிகம் இருப்பவர்களாக, விட்டு கொடுத்து போகிற அந்த ஒரு விஷயங்களாக உணர்ச்சியா இருக்கிறவங்களை பெண்ணுன்னு சொல்றோம். ஆனா ஒரு ஆணுக்குள்ள பெண் தன்மை இருக்கலாம், ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் தன்மை இருக்கலாம். பிராக்டிக்கல் லைஃப் சினாரியோல பாத்தீங்கன்னா எல்லா ஆணும் போருக்கு போகின்ற ஒரு சக்சஸ்ஃபுல் படை வீரனை போல தைரியமாலாம் இருக்கிறது இல்லை.
எல்லா குடும்பங்களும் பெண்களும் ரொம்ப ஒரு பெண்மையின் வடிவமாக உருவமாகலாம் தன்னுடைய உணர்வுகள் எல்லாம் வச்சுக்க முடியறது இல்லை இந்த காலகட்டங்கள்ல. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறது, எப்படி அடாப்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, புத்திபூர்வமாக நம்ம இதை எப்படி சிச்சுவேஷன்ஸ் பிசிக்கல் வேர்ல்டுல நம்ம பாக்குறது அப்படிங்கிற அடாப்டபிலிட்டியை பொறுத்து, ஃபிளெக்சிபிலிட்டியை பொறுத்து, கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து, என்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் என் மனைவி கிட்ட கம்மியா இருக்கு, என் மனைவி கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் என்கிட்ட கம்மியா இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விட்டு கொடுத்து வெற்றிடத்தை எப்படி நம்ம நிரப்பிக்க போறோம் அப்படிங்கிற அந்த டாக்டிக்ஸ் எல்லாமே ஒரு தனி மனிதனோ தனி மனுஷியோ கை கொள்வதன் மூலமாக வெற்றிகரமான திருமண உறவுல கணவன் மனைவியாக தாய் தந்தையராக குடும்பத்தை எடுத்து செல்ல முடிகிறது. அமைதியான சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு குடும்பம், தாய் தந்தையர் வழிநடத்தி அவர்களால் வழிநடத்தி செல்லப்படுகின்ற குடும்பம், மனநலம் ஆரோக்கியமான இருப்பவர்களாக இருப்பவர்களால் வழிநடத்தி செல்லப்படுகிற அந்த குடும்பம், அதில் தோன்றுகின்ற குழந்தைகள், அவர்கள் வெற்றிகரமான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கிற குழந்தைகளா பரிமளிச்சு வர்றாங்க. சண்டை சச்சரவுகளும் இம்மெச்சூரா இருக்கிற பேரண்ட்ஸ், அவங்க கிட்ட வர்ற குழந்தைகள் உறவு முறை சிக்கல்கள்னால் எதிர்காலத்திலும் பாதிக்கப்படுறத நம்ம கண்கூடா அன்றாட வாழ்க்கையில பாத்துக்கிறோம். ஒரு குழந்தை தன் தாய் தந்தை எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறாங்கன்னு பார்த்தது, அப்ப அதை தன்னையும் அறியாமல் தன்னுடைய அடல்ட் லைஃப்ல தன்னுடைய திருமண வாழ்க்கையில அது பிரதிபலிக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தனிநபர் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு திருமண வாழ்க்கையில, தனிநபர் மனநல ஆரோக்கியத்தின் பொறுத்து தான், அதன் அடிப்படையில் தான் வெற்றிகரமான திருமணங்கள் உருவாகின்றன, வெற்றிகரமான குழந்தைகள் ஆரோக்கியமாக சூழ்நிலைகளை எந்த விதமாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுகின்ற குழந்தைகள் சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி வெற்றிகரமா இருக்கிறது, வெற்றிகரமான ஒரு தனிநபராக எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் பி ப்ரோஆக்டிவ் not reactive. What is proactive? In the rendu emotions romba mukkiyama paakrom, proactive nidanathila irupanga, amaidhila irupanga, nidanam amaidhi idhil avargal irukkum poludhu automatically avangalala or leadership quality ku vandra mudiyudhu. In the leadership quality la avanga mulaiyum poludhe tension ah anxiety prone ah irukkira than manevi இல்லைன்னா தன் குடும்பத்தினரை அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா சமாளிச்சிடுறாங்க. ஸோ ப்ரோஆக்டிவா இருக்கணும், அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். ரியாக்டிவா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அங்க வந்து ஆன்சியஸா இருப்பாங்க, அவங்களால சூழ்நிலைகளை சமாளிக்க முடியறது இல்லை, சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாததன் காரணமா தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க, அப்ப மனக்குழப்பம் மனக்கவலை சச்சரவு இதுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு இமோஷன்ஸ் ஒரு திருமண பந்தத்துல முக்கியமா பார்க்கப்படுது, ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ். இப்போ இந்த ப்ரோஆக்டிவா எப்படி இருக்கிறது, அல்லது ஹெல்தி மைண்ட் செட்ல எப்படி வர்றது, எப்படி தலைமை பொறுப்பு எடுத்துக்கிறது, இங்க ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு நபராக சொல்லவில்லை, எங்கெல்லாம் கேப் வருதோ, ஒரு ஆண் அன்பு வயப்பட்டவராக இருக்கலாம், ஒரு பெண் தலைமை பண்பு பொருந்தியவராக இருக்கலாம், அப்போ சமுதாயம் ஆணை பொறுத்துதான் ஒரு குடும்பம் அமையுதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாம முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் அந்த பெண்ணிடம் ஆலோசனைகளை கேட்டு அந்த ஆண் விட்டு கொடுக்கலாம், அப்ப குழந்தைகளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அப்ப இதுக்கு பின்ன என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஹவு டு பி ப்ரோஆக்டிவ்னு பார்க்கும் பொழுது மனம் எப்படி செயல்படுதுன்றத பார்த்துக்கணும். ஏன்னா இப்ப நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வுன்ற டைட்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம், கணவன் மனைவி எப்படி டைவர்ஸ் தடுக்கிறது, எப்படி அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வர்றது நம்ம யோசிக்கிறோம். அப்ப பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். ஆண் பெண் குழந்தை தனிநபர் இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் மனம் எல்லாருக்கும் பொதுவா ஒன்னாதான் இருக்கு. அந்த மனம் என்ன செய்யுது அப்படின்னா எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி கோமுக்கிலேயோ ஓல்கா நதியிலேயோ ஒரு சிறு துளையிலிருந்து சுனை நீர்ல இருந்து வந்து கங்கை பெரிய நதியாக பல்கி பெருகுதோ, அது போல நம் எண்ணங்கள் நீர்க்குமிழிகளை போல வந்துகிட்டே இருக்கு. வந்துற எண்ணங்கள் எல்லாம் தோன்றி மறைஞ்சு போகுது. அதே நேரத்துல தோன்றுகிற எண்ணங்கள் புறத்துலதான் செயல்படுத்தணும், நம்ம அகத்திலேயே அல்லது சைக்கலாஜிக்கல் பிளேன்லயே அதை வச்சு நோ யூஸ், அதை வந்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்றத நம்ம தெரப்பியில நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இது சொன்னா உங்களுக்கு புரியும்.
ஒரு பெண் வர்றாங்க. அந்த பெண் நான் சந்திச்ச பொழுது அவங்களுக்கு 55 வயது. அவங்களுக்கு சின்ன வயசுலயே திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பெண்ணுடைய பையன் கூட்டிட்டு வர்றார். மேடம், எனக்கு வந்து எனக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என் அம்மாவால என் திருமணத்துல நிறைய பிரச்சனை வருது. நான் என் மனைவியையும் கூட்டி வந்திருக்கேன், என் அம்மாவும் கூட்டி வந்திருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு நிம்மதியே இல்லை மேடம் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார். இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு விதமா இருக்காங்க. 55 வயது பெண்மணிக்கு 27 வயதுல ஒரு பையன் அப்படிங்கிறது சின்ன வயசுல திருமணம் செய்த அந்த பெண்மணி. அப்ப இந்த பெண் சொல்றாங்க, மருமகள், மேடம் எனக்கு டைவர்ஸ் வரைக்கும் போலான்னு தோணுது, என் மாமியாரோட என்னால அனுசரிச்சு வாழ முடியல, என் திருமணத்துல எந்த அர்த்தமும் இல்லை, டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு. இந்த தாய் அப்படிங்கிறவங்களை பார்த்தா, பையனோட அம்மாவை பார்த்தா, அவங்க சொல்றாங்க, இல்ல நான் என் பையனை கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு. அப்ப பாவர்ட்டி ப்ரோன் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை, செழிப்பான குடும்பமா தான் தெரிகிறாங்க. மருமகள் சொல்றாங்க, நீங்க என் மாமியார்கிட்ட பேசுங்க, ஐ ஹவ் டிசைடட் டு அப்ளை ஃபார் டிவோர்ஸ் அப்படின்னுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த மாமியாருங்கிற 55 வயதே நிரம்பி அந்த பெண்மணி கிட்ட பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க, நான் என் குழந்தை பருவத்துல ஒரு கிளர்க்குக்கு மகளா பிறந்தேன், என்னுடைய அண்ணனின் தலைமையில் தான் என் திருமணம் நடக்குது, எனக்கு எப்பொழுதுமே ஒரு அதிருப்தியான மனசுலேயே நான் வாழ்ந்து வந்தேன். கதையை கொஞ்சம் கேட்கும் பொழுது பார்த்தா அந்த அண்ணன் அப்படிங்கிறவர் தன் வாழ்க்கையையும் தியாகம் பண்ணி இந்த பெண்ணின் நல்வாழ்க்கைக்காக நிறைய செய்யறார். இவங்களை ராஜபோகத்துலதான் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பெண் தன் மனதை டீல் பண்ண தெரியாததன் காரணமா எல்லாமே கொடுக்கப்பட்டும் சதா எதுவும் சரியில்லை, எதுவும் சரியில்லைன்னு தன்னை நொந்து கவலை, துக்கம், மனவேதனை, வருத்தம்னு ஒரு கிரானிக் பீரியட் ஆஃப் 25 இயர்ஸ் பழகிட்டாங்க. அப்போ ஒரு நல்ல குடும்பத்துலதான் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சொத்துக்கள் நிறைய இருக்கு. அப்பயும் இந்த பெண்ணுக்கு வந்து திருப்தி வரமாட்டேங்குது. அப்ப பையனை வந்து பவர் சென்டரா பாக்குறாங்க, அவனையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் கிரானிக்கா போனதுனால அந்த பெண் முதல்ல ஒத்துக்கல, அப்புறமா கொஞ்சம் பேச பேச புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த கதையில இந்த ஒரு கேஸ் ஸ்டடியில அந்த தாய், 55 வயது நிரம்பிய அந்த பெண், என்ன அவங்களுக்கு நடந்தது அப்படின்றத அவங்களுக்கே சொல்லும் பொழுது அவங்க ஒரு புரிஞ்சுக்கிறதுல வந்துட்டாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்ப மைண்டை பத்தி சொல்லும் பொழுது நான் இதைத்தான் அவங்களுக்கு சொன்னேன், இது நம்முடைய கணவன் மனைவி பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாகவே நம்ம இதை பார்த்துக்க முடியும். மனசுல எண்ணங்கள் வருது, அதை வந்து சைக்கலாஜிக்கல் வேர்ல்ட், பிசிக்கல் வேர்ல்டு பிரிச்சு வச்சுக்கலாம். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் தி அவுட்டர் வேர்ல்ட், இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் அவர் சைக்கலாஜிக்கல் வேர்ல்ட். இப்ப இந்த தாய்க்கு நிறைய விஷயங்கள் நடக்குது வாழ்க்கையில, அவங்க அது எதிரொலியா வைக்கிறாங்க. ஆனா தோன்றுகிற எண்ணங்கள் மறைஞ்சு போகுது, அதை நம்ம வந்து ஒன்னும் செய்ய வேண்டாம். வர்ற எண்ணங்கள் கவலையோ, தாழ்வு மனப்பான்மையோ, அனாதியாக விடப்பட்ட உணர்வோ, என் அண்ணாவாலதானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த கேஸ் ஸ்டடியில பார்த்த அந்த பெண் இந்த விஷயங்களை அவங்க புறத்துல பேசி, பிசிக்கல் வேர்ல்டுல பேசி கனெக்ட் பண்ணி இருந்தா தன் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்ததுன்னு அந்த பெண் புரிஞ்சிட்டு இருந்திருக்க முடியும். அந்த பெண் புரிஞ்சிட்டு இருக்க இருந்திருந்தா இந்த மகன்கள் இவ்வளவு சிரமப்பட்டிருக்க மாட்டான். இந்த திருமணம் அந்த பெண் தன் மகனுக்கு பண்றாங்க. அந்த பெண் ஒரு 6 மாசம் பார்த்துட்டு திடீர்னு எனக்கு டைவர்ஸ் வேணும், இந்த அம்மாவுடைய விஷயம் ஜாஸ்தியா இருக்கு, டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னுட்டாங்க. ஸோ இந்த பெண்ணுக்கு நிகழ்ந்ததுதான் சராசரியாக மிடில் கிளாஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு. மனிதர்களுக்கு தன் மனதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல, மனதின் செயல்பாடு புரியல, தோன்றுகிற எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையுது. எதுவே எண்ணமாக இருந்தாலும், கவலையோ, துக்கமோ, சந்தோஷமோ, எதுவே இருந்தாலுமே அது வருது போகுது. ஒரு சுனை நீர் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி தான் நம் எண்ணங்கள் வந்து ஓடுது. ஆனா நமக்கு வந்து அது பிடிக்கல, நம்ம அது ஐதர் சந்தோஷத்தை அணைக்கட்ட பாக்குறோம், துக்கம் வந்தா விரட்ட பாக்குறோம், வெளியிலதான் அதற்கான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க மறுக்கிறோம். ஸோ நான் அந்த 55 வயது நிரம்பிய அந்த பெண்ணுக்கு சொன்னேன், உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்த வீடு, உங்களுடைய தாயார், தந்தையார், உங்க அப்பா, உங்க அண்ணா, உங்களுடைய வாழ்க்கை, இது எல்லாமே இயற்கை, அது தானால நிகழுது. அந்த புறத்துல அமைஞ்ச நிகழ்வுகள் அனைத்தும் நீங்க இயற்கையா பாத்தீங்க அப்படின்னா, இப்படிதான் இருக்கு என் வீடு அப்படிங்கிறத பார்த்து நீங்க படிச்சிருந்திருக்கலாம், நீங்க நல்லா ஜாபை பர்சியூ பண்ணி இருந்திருக்கலாம், அதன் பின்னர் நீங்க வந்து ஒரு நிம்மதியா இருந்திருக்கலாம். நீங்க எல்லாத்துக்கும் புறத்துல நிகழ்கிற ஒரு நிகழ்வுக்கு நம்ம சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. நம்ம என்ன பண்றாங்க அந்த பெண்மணியோ இல்ல சாதாரண ஒரு நபரோ, இது நடந்திருக்க கூடாது, இது இப்படி இருந்திருக்க கூடாதுன்னு முரண்பட்டுக்கிட்டே வர்றாங்க. இந்த பெண்ணுக்கு தன் தந்தை ஒரு கிளர்க்கா இருக்கிறது பிடிக்கல, இவங்களுடைய 15 வயதுல
அப்போ அவங்க வந்து அதை பிடிக்காம முரண்படுறாங்க. என் அப்பா இப்படிதான் இருக்காரு, என் அண்ணா இருந்துதான் என் திருமணத்தை நடத்துறார் அப்படிங்கிற எந்த நல்ல விஷயமும் இவங்களுக்கு புரியல. நான் இந்த வீட்டுல பிறந்திருக்க கூடாதுன்னு அந்த ஒரு விஷயத்திலே அவங்க முரண்பட்டுட்டாங்க. அப்ப அது ஒரு ஆழமான பதிவா அவங்க பதிச்சு வச்சுட்டாங்க. அப்புறமா திருமணம் நடக்குது, சொத்து பத்துக்கள் வருது. அதே நேரத்துல மறுபடியும் என் பேச்சை யாரும் கேட்கல, என்னை ஏழை குடும்பத்துல இருந்து வந்ததா சொல்றாங்க அப்படின்னு புறத்துல நிகழ்கிற நிகழ்வுகள் அனைத்துக்கும் இவங்க தன்னுடைய மனதுல சைக்கலாஜிக்கலா முரண்பட்டுகிட்டே வர்றாங்க. சோ அந்த பெண் கிட்ட சொன்ன, இப்ப இதுக்கு நீங்க என்ன மேடம் சொல்யூஷனா சொல்றீங்க உங்க பையனுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னுட்டு. நான் புரிஞ்சுகிட்டேன், ஆனா என்னால இதுல இருந்து வெளியில வர முடியல. அப்ப அதையும் ஒத்துக்கோங்க, கொஞ்ச நாள் விலகி இருங்க, இந்த பெண்ணும் உங்க பையனும் உங்க மருமகளும் தனக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், நீங்க அந்த துன்பமா தொந்தரவா இருக்க போறதுலன்னு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 2 வருஷ காலத்துல அந்த 55 வயது மதிக்கத்தக்க அந்த மாமியார் ஆகிய அந்த பெண் எவ்வளவோ நிம்மதியா இருக்கான். லாஸ்ட் வீக் ஷி கால்ட் அப்பான் மீ, சொல்றாங்க, நான் இப்பதான் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கேன், இழந்த காலங்கள் அனைத்தும் என்னுடைய மனசுக்குள்ள நான் முரண்பட்டதுனால அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன், நான் இப்ப எல்லாருக்கும் போன் போட்டு நன்றி தெரிவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அது விளையாட்டா சொன்னேன், இதை இவ்வளவு எக்ஸ்பிரசிவா நன்றியெல்லாம் நம்ம தெரிவிச்சுட்டு இருக்க வேண்டாம், நீங்க புரிஞ்சு நிம்மதியா இருங்க, கொஞ்சம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா என் மருமக என்ன அக்செப்ட் பண்ணிக்கல இன்னும் அப்படின்னு. லெட் டைம் ஹீல் ஆல் ஈவென்ட்ஸ், யூ பி ஹாப்பி, யூ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கை மனதின் ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிட்டதுனால எவ்வளவு மலர்ந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு. சோ மனதின் செயல்பாடு யார் யாருக்கெல்லாம் புரியுதோ அங்க தனிநபர் ஆரோக்கியம் கைகூடி விடுகிறது. தனிநபர் ஆரோக்கியம் கைகூடிய பிறகு பிசிக்கல் வேர்ல்டுல நிகழ்ற எல்லாமே இயற்கை, அது வந்து தன்னால நிகழுதுன்னு புரிஞ்சுக்கிறோம். சூரியன் ஒளி வீசுவது போல, சந்திரன் குளிர் கதிர்களை வீசுறது போல, அது இயற்கையான நிகழ்வா பார்த்தரலாம். அப்போ தோன்றுகிற நம்ம சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுல ரிஃப்ளெக்ஷன் ஆகிற எல்லா இமோஷன்ஸையுமே அறிவின் துணை கொண்டு வெளியில அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கண்டுற முடியும். அப்ப இது போல இருக்கிறது தான் ப்ரோஆக்டிவ் லீடர்ஷிப், கூல், கம்பேட்டபிலிட்டி, ஒரு காம்பிட்டன்டோட இருக்கிற ஒரு தனிநபருடைய குணோதிசயமாக நம்ம உளவியல்ல பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து மனதின் செயல்பாடு தெரிந்து கொண்ட ஒருவர் எப்படி சக்சஸ்ஃபுல்லான ஒரு தனிநபராக இருக்க முடியும், மனநலம் ஆரோக்கியமான உடையவராக இருக்க முடியும், அவரால் எப்படி தன் குடும்ப உறவுகளை அக்கம் பக்கத்தாரை சுற்றத்தினரை நிர்வகிக்க முடியும்னு பார்த்தோம். எல்லா திருமணங்களிலும் எல்லா தனிநபர் ஆரோக்கியத்திலும் மனநலத்திலும் பார்த்தா சூழ்நிலையில நம்மளை ஹாரஸ் பண்றாங்க, பிசிக்கலா ஹாரஸ் பண்றாங்க, வேர்பலா அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்னைக்குமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இயற்கை, அதுல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அப்ப நான் என்னை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு பின்னட என்னை சார்ந்த உடைமைகளை என்ன நான் முதல்ல பாதுகாத்துக்கணும், அதன் பிறகுதான் வெளியில இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இயற்கைன்னு ஏற்றுக்கிட்டு அவங்க மேல குற்றம் கண்டுபிடிச்சிக்காம அவங்கள சண்டை போட்டுக்காம எப்படி டீல் பண்றதுன்னு யோசிக்க முடியும். தவிர இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்க சொல்றாங்க, பொதுவாகவே மோஸ்ட்லி பெண்களும் ஆண்களும் திருமணமான ஒரு 6 வருடம் 5 வருடத்தில் என்னன்னு பார்த்தா, என் கணவருக்கு என் மேல அன்பே இல்லை. அப்ப அன்புக்கு என்ன டெஃபினேஷன் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அவர் என்னை இப்படி கவனிக்கணும் அப்படி கவனிக்கணும், தனிநபரை பொறுத்து அது வந்து நிறைய மாறுது. அன்பு செலுத்துறது, அன்பு பெற்றுக்கொள்வதும், ஒரு தாய் தந்தையர் தன் குழந்தை எது செய்தாலும் எந்த ஜாமான உடைச்சாலும் என்னவே வம்பு பண்ணாலும் ஏத்துக்கிறாங்க. இதே பக்கத்து வீட்டு குழந்தை வந்து செய்யும் பொழுது அவங்க வந்து அதை ஒத்துக்கிறது இல்லை. அப்ப அன்பு வந்து பெரிய விஷயமா சொல்லப்படுது, அன்புதான் இயற்கைங்கிறோம், அன்பு ஒரு சுதந்திரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது, அங்க எங்க கண்டிஷன் வந்தது? சோ வேறவர் அக்செப்டன்ஸ் இஸ் தேர், வேறவர் அன்கண்டிஷனல் லவ் இஸ் தேர், தட் இஸ் பீன் சீன் அஸ் ட்ரூ லவ். அப்ப அன்கண்டிஷனல் லவ் திருமணத்துல எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தா, திருமணத்துல ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் இரு நபர் இணைகிறாங்க. ஒரு நபர் அதீதம் படித்தவரா இருக்கலாம், அவருக்கு அமைந்த மனைவி படிப்பறிவு குறைஞ்சவரா இருக்கலாம், ஆனா இந்த அதிகம் படித்த நபர் என் மனைவி கிட்ட என்னென்ன ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கு, அவங்க நல்லா எப்படி இருக்காங்க, அவங்களுடைய தனி சிறப்பு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை உற்சாகப்படுத்தி அவங்களை முழுமையான ஒரு நபரா மாத்தலாம். இல்லைன்னா, நான் ஐஐடியில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நீ படிக்கவே இல்லை,
நீ என்ன மனைவி அப்படின்னு குறை சொல்லிட்டும் இருக்கலாம். இப்போ ஐஐடியில இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஐக்கியூல ஜாஸ்தி இருந்தாலும் தனிநபர் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஒரு மனைவியை வாழ்க்கை துணையை அவரோட அவருடைய கருத்துக்களோடு உடன்பட்டு ஒரு உறவு முறையா பேணி அங்க மெயின்டைன் பண்ண முடியாத பொழுது இவருடைய அறிவு கம்யூனிகேஷன் திருமணத்துல முக்கியமான விஷயமான கம்யூனிகேஷன் அக்செப்டன்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கறதுல தோத்து போயிடும். ஸோ இந்த நபருக்கு ஒரு முறை நான் என்கிட்ட இப்படி ஒரு மக்கள் வந்தாங்க, நான் அவங்களுக்கு சொல்றேன் உங்க ஒய்ஃப் அமைஞ்சிட்டாங்க, இவங்க தான் ஒய்ஃப்னு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நீங்க உங்க மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்க ஒய்ஃப் கிட்ட எதிர்பார்க்காது, அவங்க கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு பாருங்க. திருமணம் அதுல ஒரு ஆரோக்கியமான உறவு முறை, குழந்தைகளை பெற்றெடுத்தல், அன்பு, இதுக்கு ஃபர்ஸ்ட் அடித்தளமாக அக்செப்டன்ஸ் தேவைப்படும். எனக்கு அமைஞ்ச மனைவி அவங்க இப்படிதான் இருக்காங்க, இவங்கள நான் குற்றம் குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விடவும் பிளஸ் பாக்குறேன், இவங்களுக்கு தெரியாததை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் போகலாம். அப்ப கணவர் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு மனைவி பார்க்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காவே அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா தன்னை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடன்படுதல், ஒரு நபர் இன்னொரு நபரோடு கருத்து ஒருமித்து உடன்பட்டு விட்டாலே அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அடாப்டபிலிட்டி வந்துருது, அக்செப்டன்ஸ் வந்துருது. அப்போ அந்த புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கும் அந்த நபர் புத்திசாலித்தனம் குறைச்சலாக இருக்கிற மனைவிக்கு வழிகாட்டியாக மாறி விடுகிறார். அப்ப அவர் தலைமை பொறுப்பை ஏற்று விடுகிறார். இதேதான் அப்போ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்துட்டாலே புறத்துல அந்த மனைவியனால என்ன சிக்கல் வந்தாலுமே இவங்க சைக்கலாஜிக்கலா இதை எப்படி பார்க்கணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப புற சூழ்நிலைகள் இவங்களுக்கும் டென்ஷன் ஆகுது, ஆனாலும் அந்த டென்ஷனை புறத்துல செயல்படுத்தி அங்க ஒரு ஹார்மோனியை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த அடாப்டபிலிட்டி ஃபிளெக்சிபிலிட்டி ஒரு நீரோட்டமான உணர்வுகள் தேங்காம நீரோட்டமான ஒரு ஹேண்டிலிங் பண்றதன் மூலமாக கணவன் மனைவி உறவுல அங்க ஏற்படுகிற சிக்கலை கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய பொறுப்புக்குள்ள அதை கொண்டு வந்துடும் பொழுதே அங்க வந்து குடும்பம் நல்லறமா மாறிடும். ஸோ இது சம்மந்தமா இன்னும் உங்களுடைய பர்சனல் கேள்விகளை நான் எதிர்பார்க்கிறேன். இங்க இன்னைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணலாம், அதை ஒரு அதுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் விடையாக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்திக்க. பிரமாதம் ஆர் ஃபுல் ஓகே. கொஞ்சம் லேட்டா வந்தவங்களுக்கு அந்த மேடத்தை பத்தி ஜஸ்ட் பிரீஃபிங் பிகினிங்ல சொன்னதை கொஞ்சம் திருப்பி காமிச்சிடறேன். இன்னைக்கு மேடம் பேச வந்திருக்கிறது குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு, அந்த டாபிக்லாம் பேச வந்திருக்காங்க. இவங்களுடைய பேக்ரவுண்டு பார்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய பேக்ரவுண்டு, சைக்காலஜிஸ்ட் ஹிப்னோதெரபிஸ்ட். அவங்க வந்து சென்னையில் ஆர்என்டி நர்சிங் ஹோம் டி நகரில் வந்து கன்சல்டண்டாக சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க தேஜாஸ் கவுன்சிலிங் சென்டர் டி நகரில் அதுவும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது அவங்களுடைய கார்டு. ஸோ இவங்க வந்து கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்காங்க. மன உளைச்சலா, பயமா, தூக்கமின்மையா, தாழ்வு மனப்பான்மையா, இவ்வளோ நேரம் அவங்க பேசுனதெல்லாம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் லைஃப் வந்து அவங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணித்தான் இப்போ வந்து ஒரு குடும்பம்னா எப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக விவரமாக சொன்னாங்க. இப்போ இவங்க சொல்றதை கேட்டாலே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் விட்டு டெஸ்ட்டு வாங்கி பாஸ் வாங்கினா தான் கல்யாணம் அப்படின்னு பண்ணால் நல்லா இருக்குமோனுத்துங்கிற மாதிரி ஐடியா வருது. ஸோ இது இது சம்மந்தமாக கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நண்பர் வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா வந்திருக்காரு, வாங்க வெங்கடேஷன். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வெங்கடேஷன், வாங்க. நல்லமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். மேடம் உங்களோட ஸ்பீச்சஸ் கண்டினியூவா கேட்டேன் நானு. ஹலோ, கேளுங்க, பேசுங்க, கேக்குது, பேசுங்க. ஓகே மேடம், உங்களோட ஸ்பீச்சஸ் கண்டினியூவா கேட்டேன் மேடம். இப்போ ஸோ என்னன்னாக்கா, இப்போ என்கிட்ட ஆக்சுவலா பர்சனலா என்னோட விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கறேன். என்னோட எனக்குள்ள இருக்க கேள்வி ரொம்ப நாளா. ஸோ மேடம் இந்த ப்ரோக்ராம் வந்து இதனால கேட்கறேன். இப்ப என்னன்னா, இப்போ ஒரு விஷயங்களை நம்ம வந்து
எப்பயுமே வந்து இப்போ பர்சனல் ரொம்ப இன்டெப்த்தாவே பர்சனலாவே நான் விஷயத்த சொல்றேன். மனைவி வந்து அவங்க வந்து இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் மேரேஜ் 10 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து இந்த உலக விஷயங்கள் எதுவும் தெரியாது, நம்ம உடம்பு பத்தி தெரியாது, மனசை பத்தி தெரியாது, எதுவுமே தெரியாம ஒரு ஒரு சராசரி எல்லாருமே இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா எனக்குள்ள பல மாற்றங்கள் பல தேடல்கள் இதெல்லாம் ஆரம்பிச்சுது. ஸோ சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து அந்த அதை எனக்குள்ள நடந்த சேஞ்சஸ் எல்லாம் வீட்டில் உள்ள மனைவி அவங்க பார்த்துட்டு உனக்குள்ள ஏதோ நடந்துருச்சு, இது வந்து தப்பான பாதையில் நீ போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உடல் சம்பந்தமா இருக்கட்டும் மன சம்பந்தமா சரி இந்த விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க ஒரு உண்மையு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் என் மனைவிட்டு தான் போய் நான் ஷேர் பண்றதுக்கு பல விதங்கள்ல நான் முயற்சி பண்ணியிருக்கேன். பல சமயங்கள்ல முயற்சி பண்றத கூட ஷேர் பண்ண போயிருக்கேன். ஸோ அந்த சமயத்துல அவங்க வந்து இது ரிசிப்டிவ் ஸ்டேட்ல இல்லைங்கிறது எனக்கு அப்ப தெரியல. ஸோ அவங்க அவங்களுடைய தனி உலகத்துல இருந்தாங்கிறது. ஸோ இப்போ அந்த மாதிரி சமயத்துல அவங்க ரிசிப்டிவா இல்லாத சமயத்துல இப்ப நம்ம விஷயம் இது தெளிவா தெரியுது, இதுதான் உண்மை, இதை வந்து நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷய சமயத்துல அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகும்போது அவங்க ரிசிப்டிவா இல்லாத சமயத்துல அவங்க அப்போஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது நல்லதா இருந்தாலும் கூட அவங்க ரிசீவ் பண்ண முடியல. ஸோ அவங்க மேல முன்னாடி ஆரம்பத்தெல்லாம் வருத்தெல்லாம் பட்டுட்டு இருந்தேன். இப்போ மனதனுடைய இயக்கம் இதெல்லாம் ஐயாவோட இதுல பாதையில இருக்கிறதுனால எனக்கு தெளிவு இருந்துச்சு மேடம். ஸோ இந்த மாதிரி சமயத்துல எப்படி மேடம் அவங்களுக்கு வந்து இந்த நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது மேடம், ஷேர் பண்றது? இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு ஒரு ஆண்மகனுக்கு இந்த பிரச்சனை வரும், ஒரு ஒரு கணவருக்கும் வரும், ஒரு ஒரு மனைவிக்கும் வரும். ஒரு ஒரு குடும்பத்துல ஆண் வந்து தெளிவா இருப்பாங்க, ஒரு குடும்பத்துல பெண் தெளிவா இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த எப்படி மேடம் இந்த அவங்க வந்து இது நல்லதுதான் அப்படின்னு முழுசா முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களை எப்படி மேடம் அதை கொண்டு போய் சேர்க்கறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மனைவி தனக்கான கடமைகள் என்ன, நீங்க அப்ராட்ல இருக்கீங்க, அவங்க இங்க இருக்காங்க, உங்க குழந்தைகள் குடும்பம் எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிறாங்க, நல்ல விஷயங்களை நம்ம பட்டியலிட்டு அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்காங்க, இவங்களால தான் நம்ம பத்திரமா நம்ம குடும்பத்தை விட்டு இங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். செகண்ட்லி உங்களுக்கு வந்து நிறைய தெளிவும் அறிவும் விசாலமான பார்வையும் அதனால ஏற்பட்ட அனுபவங்களும் அற்புதமா இருக்கு. அப்போ என் மனைவி இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அவங்களும் என்ன போலவே இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தும் கொஞ்சம் கீழே போட்டுடலாம். அவங்க மனைவியா இருக்காங்களா, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னா அவங்க இன்னும் அதெல்லாம் கேட்கலையே, அவங்க தன்னளவுல சந்தோஷமா தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தா, கவலைகள் வந்தா, துக்கம் வந்தா அதை தீர்க்க தான் நீங்க இருக்கீங்களே. அப்போ அவங்கள அவங்க இயல்புல விட்டுட்டு அவங்க மாறினாத்தான் நீங்க வந்து நல்ல ஒரு துணையா இணையா எனக்கு இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கீழே போட்டுடலாம். அவங்களுக்கு வழிகாட்டியாக உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு லீடரா இருந்துட்டு போகலாம். ஏன்னா எனர்ஜியே எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படப்படப்பட ஒரு ரூல்ஸ் வைக்க வைக்க அங்க ஏமாற்றம் வந்துருது. என் மனைவி என்ன புரிஞ்சுக்கணும், நான் பயணிக்கிற அத்தனை விஷயங்களையும் அவங்களும் அனுபவிச்சு நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுதே அதுங்க அவங்க எதிர்பார்ப்பு வந்துருது பாருங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு எதிர்பார்ப்புன்றாலே ஏமாற்றம் வந்துருது. எக்ஸ்பெக்டேஷன் ரெடியூஸ் ஹாப்பினஸ், எக்ஸ்பெக்டேஷன் ஆல்சோ எண்ட் அப் வித் டிசப்பாயின்மெண்ட். அப்போ ஒரு உடன்பட்ட அக்செப்டன்ஸ்ல நீங்க வர முடியும். என் மனைவி இப்படிதான் இருக்காங்க, நான் சொல்றது அவங்களுக்கு ஒரு தன்மையில தான் புரியுது, இதுக்கு மேல புரியல, அதனால என்ன அப்படின்னு இருக்கும் பொழுதே அங்க ஒரு அன்கண்டிஷனல் அன்புன்னு நான் ஒன்னு சொன்னேன். அன்புங்கிறது தான் சுதந்திரமானது, அன்புதான் இயற்கையானது. அப்ப அந்த அன்கண்டிஷனல் அன்பு அங்க இருக்கிறத உங்க மனைவி எப்படியோ சென்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு எதிர்பார்த்துட்டு போல, இப்படி இருந்தாதான் என்னால வந்து உன்கிட்ட ஃப்ரீயா பேச முடியும், இனி நம்ம இன்டிமேட்டா இருக்க முடியும். இன்டிமேசி அப்படிங்கிறதே பார்த்தாலே என் கணவரிடத்தில் நான் எப்படி வேணா ஒரு குண அமைப்போட இருக்கலாம், என் மனைவி இடத்தில் நான் என்ன விஷயத்த வேணா விவாதிக்கலாம், இதைத்தான் வந்து இன்டிமேசின்னு சொல்றோம். அப்ப இன்டிமேசியோ ட்ரூ ஒரு ஒரு அன்பு அப்படிங்கிறதோ பாத்தீங்கன்னா அது ரொம்ப சுதந்திரமா இருக்கு. நான் எப்படி இருந்தாலும் என் லைஃப் பார்ட்னர் ஓகேன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார், இது வந்து உங்க மனைவி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறது அனைத்தையும் கொஞ்சம் அந்த முயற்சிகளை கீழே போட்டுட்டீங்கன்னாலே அவங்களா கேட்பாங்க, எங்க நீங்க அடிக்கடி ஏதோ சொல்லுவீங்களே, இப்ப வந்து நீங்க எனக்கு அதை பத்தி பேசுறது இல்லையே, என்ன விஷயம் நீங்க சொல்லுங்களே, நான் இப்ப அதெல்லாம் கத்து ட்ரை பண்றேனே அப்படின்னு அவங்களா வந்து கேட்பாங்க. இதை நீங்க பரிச்சயம் பண்ணி பார்க்கலாம். ஓகே மேடம், நீங்க சொன்ன விஷயங்கள்ல
இப்போ ஐயாவோட பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயாவோட அதை பாதைங்கிறத விட ஐயாவோட அந்த புரிதலை வந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய கண்டிஷன்ஸ், அதாவது ரொம்ப எனக்குள்ளேயே ஆக்சுவலா நான் அந்த மேடம் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க ஒரு வார்த்தை, ஒரு மேடத்தை ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு பெண்மணியை பத்தி சொன்னீங்க, எனக்குள்ளேயே நிறைய கான்ஃபிளிக்டா இருந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள அந்த கான்ஃபிளிக்ட் இல்லாம அவங்களுக்கும் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு இப்போ எந்த வித விஷயத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்றது இல்லை, அவங்களா கேட்கும் போது ஷேர் பண்றக்கூடிய அந்த ஒரு இதுக்கு வந்தாச்சு மேடம். ஏன்னா இதுக்காக கேட்டேன்னா இது எனக்குள்ள நடந்தது பிளஸ் இந்த உலகத்துல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குதுங்கிறதால ஒரு பொதுவான விதியை தான் நான் ஃபீல் பண்ணி கேட்டேன் மேடம். இப்போ மேடம் நீங்க சொன்னீங்க இப்போ அந்த அன்கண்டிஷனல் இதை பத்தி சொன்னீங்க, ஆக்சுவலா அதை உணர முடியுது அன்கண்டிஷனல்ங்கிறது. ஆக்சுவலா என்னன்னாக்க நிறைய இடத்துல கூட நம்ம இந்த ப்ரோக்ராம்ல வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை, அதாவது அடுத்தவங்களை உள்ளபடியே ஏத்துக்கோங்க அப்படியே ஏத்துக்கோங்க. முதல்ல வந்து என்னன்னா ஏத்துக்கிட்டா தான் அடுத்தவங்களே ஏத்துக்கக்கூடிய அந்த மனப்போக்கமே நமக்கு கிடைக்குதுங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அந்த இதுல இப்ப நீங்க மேடம் சொல்றதுலயும் அந்த விஷயம் தான் வருது. ஸோ அவங்க என்ன விதமான குணாதிசயங்களா இருந்தாலும் சரி, என்னோட நேச்சர்ல இருந்தாலும் சரி, அவங்களை அப்படியே நம்ம மனசார ஏத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோ நமக்குள்ளேயே இருக்கும்போது அவங்களையும் நம்ம ஏத்துக்க முடியுது அப்படிங்கறத மேடம் வந்து, அதுதான் நான் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வா எடுத்துக்கிறேன் மேடம். அவங்களும் காலப்போக்குல பார்த்தாலே ஒரு நீங்க விரும்பிய ஒரு மாற்றத்துக்குள்ள வருவாங்க, அது இயற்கையா நிகழும். நம்ம முரண்பட்டு ஒரு எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இல்லாம ரிலாக்ஸ்டா இவங்க இப்படிதான் இருக்காங்க அதுக்குன்னு குடும்பத்துல சமைக்காம சோம்பேறித்தனமா மேல அடாப்டிவா டிஸ்பங்ஷனலா டிசார்டரா டிசீஸ்டா இருக்கிறதெல்லாம் ஒத்துக்க சொல்லல. கருத்து அடிப்படையில ஒரு அறிவுபூர்வமான தேடலின் அடிப்படையில ஒரு விஷயங்கள் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நிகழும் பொழுது அவருடைய துணை அதை முழுமையா புரிஞ்சுக்கணும்லாம் நம்ம எதிர்பார்த்துக்க வேண்டாம். அது பெரும்பாலும் நிகழ்றது இல்லை, அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வேற ஒரு இடத்துல இருக்கும், அதை அவங்க சரியா பண்றாங்களான்னு மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அவ்வளவு. ஓகே மேடம், நல்லது மேடம், நல்லது மேடம், ரொம்ப நன்றி. நல்லது. சோ நன்றி வெங்கடேஷன், சரியான பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்க, உங்களை மியூட் பண்றேன். இந்த பேக்ரவுண்ட்ல குடும்ப பிரச்சனைகளை பத்தி கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நினைக்கிறேன் ஒரு நபர் வர்றாரு, அந்த நபர் தன் மனைவி ரொம்ப கடுமையான வார்த்தைகளா தன்னை திட்டுறதா வேர்பல் அபியூஸ் நடக்கிறதா சொல்றாரு. சில நேரம் அவங்க கோபம் வந்து அடிச்சிடறதாவும் சொல்றாரு, அழுதெல்லாம் அவருக்கு பேசும் பொழுதே கண்ணீரெல்லாம் வந்துருது. இது என்ன சார், நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னா ஆபீஸ் வேலை பாக்குற மேடம், நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், என் மனைவி வேலைக்கு போறது இல்ல, வீட்டுல இருக்காங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்ப என்ன விஷயம்னு பார்த்தா அவங்க வந்து நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளோட இருக்காங்க. அந்த பெண், என் கணவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தேன், ஆனா இவர் வந்து அதாவது கிட்டத்தட்ட அந்த பெண் தன்னை ஒரு பெண் புலியாகவே பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த ஆண் பார்த்தாக்கா ஒரு பெண் புலியாகவோ பெண் புலியா இருக்காங்க அந்த வீட்டுல, ஆண் சிங்கமா இல்ல, புலியா இல்ல, கரடியா எப்படியாவும் இல்ல, அவர் ஒரு ஆடு மாடு ஆட்டுக்குட்டி இந்த ஒரு மென்மையான தன்மையில இருக்கார். சோ அந்த பெண்ணால அதை ஜீரணிக்கவே முடியல. ஒரு விஷயம் புறத்துல இயற்கையா நிகழுது, புறத்தில் நிகழும் நிகழ்வுகள் அனைத்தும் வெயிலும் மழையும் போல இயற்கையா நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பேரண்ட்ஸ் கிட்ட பிறக்குறோம், என்ன மாதிரி வளர்ப்பு நமக்கு அவங்க கொடுக்குறாங்க, மற்றும் எது போல ஒரு திருமண துணை அமையுது, வாழ்க்கை துணை அமையுதுங்கிறத பத்தி ரொம்ப போராட மாட்டோம். அது அரேஞ்ச் மேரேஜோ நம்மளே லவ் மேரேஜ்னு ஒரு சாய்ஸா வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம ரொம்ப போராட மாட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நானே இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தேன், அல்லது என் தாய் தந்தையர் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்க, இப்ப இருக்கிறத வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னுட்டு. அப்ப அவருக்கு கவுன்சிலிங் இப்படி கொடுக்கப்பட்டது. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு அன்பு இல்லாத போச்சு, என் தாய் தந்தையரை வந்து இந்த பெண் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, விரட்டிடுறாங்க, எப்பொழுதும் திட்டுறாங்க அப்படின்னு. அவர் இந்த பெண்ணை பார்த்தா இந்த மென்மையான சுபாவம் படைத்த அன்பு நிறைந்த இந்த மனிதர் கொலை பண்ணிடலாங்கிற அளவு கோபத்துல இருக்கார். இவருக்கு பிசினஸ்ல நஷ்டம், இருக்கிற வேலை போயிடுச்சு, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. அப்ப அந்த நபருடைய அழுகை வருத்தம் வேதனை இது எல்லாமே நிஜம். அப்ப அவருக்கு வந்து அவர் என்னவா அனுபவம் பண்ணிட்டு இருக்காருன்னு புரிய வைக்கிறார். நீங்க அனுபவம் பண்ணிட்டு இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆனது இதேதான் உங்க மனைவிக்கும் நிகழ்ந்துட்டு இருக்கு. அந்த பெண் வீர தீரமான ஒரு நபரை எதிர்பார்க்கிறாங்க, ஆனா அமைஞ்சது என்னவோ ரொம்ப மென்மையான சுபாவம் கொண்டவர். அப்ப அவங்களால அது பொறுத்துக்க முடியல. மறுபடியும் நம்ம சமூகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீதான் ஆண், நீதான் பவர் சென்டர்,
நீ சொல்றதுதான் உன் மனைவி கேட்கணுங்கிறார். அப்ப மென்மையான சுபாவம் கொண்ட ஆண் பல்வேறு உறவுகளாலும் பல அவர் மேல யார் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலத்துல இடத்துல இருக்காங்களோ அவர்களால பயன்படுத்திக்கப்படுறாரு. அப்ப இந்த பெண் அதை பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப அதனாலேயே சிக்கல்கள் ஏற்படுது. அப்ப இந்த நபருக்கு மனதின் மைண்ட் உங்களுக்கு எப்படி சார் ஒர்க் பண்ணுது, எண்ணங்கள் வருது? அப்ப அவர் சொல்றாரு, எனக்கும் தைரியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு மேடம், ஆனா என்னால தைரியமா இருக்க முடியல, எனக்குள்ள நிறைய பயம் இருக்கு. இருக்கட்டும், உங்க உள்ள என்ன என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுதான் இமோஷன்ஸா வருது, அதுதான் தாட்ஸா வருது. ஆனா நீங்க போய் ஒரு திட்ட வேலை கேட்கணும். புறத்துல பிசிக்கல் வேர்ல்ட்ல நீங்க வந்து பிசினஸ்ல லாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கான்டாக்ட், ஒரு நண்பர் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க, அங்க போய் நீங்க பேசுங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. தவிர இந்த 5 லட்சம் ரூபாய் கடனை என் மனைவி கேள்விப்பட்டுட்டாங்கன்னா நான் செத்தேன், நான் தூக்க மாட்டிட்டு தொங்கலான்னு இருக்கேன் மேடம்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்ற. அப்போ வர்ற இமோஷன்ஸ், வர்ற தாட்ஸ், அதை எப்படி நம்ம நிர்வாகம் பண்ணணும்னு சொல்றோம். தாட்ஸ்ங்கிறது வருது, வர்ற எல்லா தாட்ஸும் நம்ம கேட்காம தான் வருது. நீங்க பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டீங்க, செக் உங்களுக்கு அந்த பொருள் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, அதனால நஷ்டம் வந்து உங்க இத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க ஆர்டர்ஸ். அப்போ உங்க இடத்துல யார் இருந்தாலும் இதெல்லாம் இயற்கையா தான் வரும். அவருக்கு வந்து அந்த துக்கமோ வேதனையோ செத்து போலாமன்ற எண்ணமோ வந்த பிறகுதான் அந்த தாட்டே வந்ததே தெரியுது. அப்புறமா இவர் யோசிக்கிறார், நான் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்த அந்த நபர்கிட்ட இன்னும் சாமர்த்தியமா பேசியிருக்கலாம், இன்னும் எப்படி எப்படியோ பண்ணிருக்கலாம்னு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த அவர் திருப்பி 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 யோசிச்சு டைம் மெஷின்ல போய் நம்ம யாரும் எதையும் மாத்த முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு அதை அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்போ கடனா போச்சு, என் மனைவியை எதிர்க்க முடியல, நிறைய குழப்பங்களோட வரும்பொழுது அவருக்கு ஒண்ணுதான் சொல்லப்பட்டது, உங்களுடைய எண்ணங்கள் நீர்க்குமிழ் போல வந்து மறைஞ்சு போகுது. வந்த எண்ணங்கள் மறைந்த பிறகுதான் உங்களுக்கு அதை பத்தி தெரியவே வருது. பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுன்ற பிறகுதான் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்த பிறகுதான் தெரியுது. அப்ப அந்த இடத்துல ஸ்டன் ஆகி நின்னுட்டீங்க, அந்த பார்ட்னர் உங்களை விட்டுட்டு போயிட்டது, இது எல்லாமே அதிர்ச்சியா உள்வாங்கி இருக்கிறீங்க. மனைவி என்னென்ன செய்ய போறாங்கன்னு மெதுவா தோணுது. ஆனா வீட்டுல வந்து ராத்திரி தூக்கம் இல்லாம சூசைடல் தாட்ஸுக்கு போற அளவு நீங்க உங்களை வருத்திக்கிறது எப்படின்னா, வந்த தாட் இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சைக்கலாஜிக்கல் பிளேன்ல கான்ட்ரடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. செல்ஃப் ஸ்ட்ரகிள் அங்க நிறைய வந்துருச்சு. அப்போ நடந்து முடிஞ்சதை முடிஞ்சிருச்சுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு இனிமே வர்ற ஒரு கவலை, எதிர்காலத்து ஃபினான்சியல் கவலை வருது. அந்த கவலைக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல போய் ஆக்ட் பண்ணுங்க. அதே பிசினஸ் யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ ஆர்டர், அவரை போய் பாருங்க, அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை பயமா இருக்குன்னார். பயத்தை கூட அங்க போய் உங்க எதிர்காலத்தை பற்றிய பயம், உங்க வாழ்க்கையை பற்றிய பயமாக புரிந்து கொண்டு புறத்தில் செயல்படுங்கள். கோ அண்ட் மீட் தட் மேன் ஹூ கேன் கிவ் யூ ஆர்டர்ஸ். அப்போ அவர் போய் கொஞ்சம் பயத்தை பிசிக்கல் வேர்ல்டுல தன்னுடைய சூழ்நிலையை சரிப்படுத்த முயற்சி பண்ணார். பண்ணினோடையே அவருக்குமே தோணிருக்கு, சரி இந்த இந்த மனிதருக்கு இதுவே பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்து தான் பேசுறாருன்னு சொல்லி இவருக்கு அந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டது. ஒரு 3 லாக்ஸ் ருபீஸோடைய கடன் இப்போ அடைஞ்சிருச்சு. மனைவி கிட்டேயே இதே டெக்னிக்கை யூஸ் பண்ண சொல்றோம். அவங்கள பார்த்தா பயம் வருது, நீங்க அவங்கள அக்செப்ட் பண்ணல, அன்புன்னா என்ன சார், நீங்க அன்புக்காக தான் வாழறீங்க, அந்த பெண்ணை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க, உங்க வீட்டுல நீங்க வந்து ஆணா இருந்தாலும் பெண் தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, அவங்க பெண்ணா இருந்தாலும் ஆண் தன்மை, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல போய் சாதிக்கிற பெண்ணா இருக்கிறாங்க. அப்ப ஃபினான்சியல் மேட்டர்ஸ் எல்லாம் இனிமே அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவங்க மேல இருக்க கோபம் வர்றது இயற்கை தான், ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு இப்படி இருக்கு. அப்போ எதிர்பார்த்ததுனால் அங்க அன்பு இல்லாத போயிடுச்சு. அன்பே சிறந்ததுன்ற ஒரு ரூல்ஸை வச்சு பேசிட்டு இருந்த ஒரு நபர் அன்புக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கணும். இப்ப அந்த மனைவி அவர் புரிஞ்சுக்கிட்டார், சரி எனக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாதிரிதான் என் மனைவிக்கும் இருக்கு, அவங்க எதிர்பார்ப்பு அங்க ஃபெயில் ஆயிருக்கு, அப்ப கம்யூனிகேட் பண்ணுங்க ஃபேமிலியில. அப்ப ஃபேமிலியில கம்யூனிகேஷன் இஸ் த பெஸ்ட் வே டு செட்டில் திங்ஸ். ஒரு அவங்களுக்கு ஒரே ஒரு குட்டி குழந்தை, அதுக்காக ஒரு நாய்க்குட்டியை வாங்க சொன்னேன். ஏன்னா தெரப்பியில ஒரு டெக்னிக் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஒரு நபர், இப்ப இந்த நபர் பிசினஸ் லாஸ் ஆன இந்த பிசினஸ் மேன் தன் மனைவியை பார்த்து பயந்து பேச மாட்டேங்கிறார். அப்போ உங்க குழந்தைக்காக ஒரு நாய்க்குட்டி வாங்கி அந்த நாய்க்குட்டி கிட்ட நீங்க பேசுங்க ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே. அப்ப அத அந்த மனைவி கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டே வந்தாங்க. இத இமோஷன்ஸ் வந்து ட்ரையாங்கிளா ஒருத்தர் இன்னொருத்தர் டைரக்டா பேசாம இன்னொரு ஒரு நபரை வச்சு அவர்கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது அதே வீட்டில் இருக்கின்ற அந்த மனைவி இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி என் கணவர் டெய்லி வந்த உடனே இன்னைக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுங்கிறத மனைவி கேட்கலைனாலும் குழந்தை நாய்க்குட்டி கிட்ட அவர் ஷேர் பண்றார். அப்ப அதை கேட்ட மனைவிக்கு தன் கணவரின் பிரச்சனை புரிஞ்சு அவங்களும் ஆலோசனை சொன்னாங்க. இவரை வந்து இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எதிர்பார்க்காதீங்க,
எதையும் எதிர்பார்க்காம சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு உணர்வுகளை நம்ம டைவர்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னது ஒர்க் ஆச்சு. அந்த பெண்ணும் கணவரை புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சில டெக்னிக்லாம் சொன்னதுனால. ஸோ இப்போ அந்த குடும்பத்துல ஒரு அமைதி நிலவிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். இவர் பிசினஸ் விஷயங்கள் எல்லாம் தன் மனைவியினுடைய ஆலோசனை கேட்டுக்கிறாரு. அன்பு அப்படிங்கறது அந்த பெண்ணுமே கூட கொஞ்சம் புரிதலோட கணவர் இப்படிதான் இருக்காரு சாஃப்ட் நேச்சர்டா இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாம இருக்காரு. நல்லது மேடம். ஆதிலட்சுமிங்கிறவங்க வந்து கேள்வி கேட்க விரும்புறாங்க. உங்களை அன்மியூட் பண்றேன். ஆதிலட்சுமி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறீங்களா? சொல்லிடுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். கேக்குதா? நல்லா கேக்குது, சொல்லுங்க. எனக்கு வயசு 72. ஒரே ஒரு மகன் கம்பெனி வச்சு லாஸ் ஆயிடுச்சு. மருமக அரசாங்க வேலை செய்யறாங்க. சதா பிரச்சனைகளோடைய தான் குடும்பம் போய்கிட்டு இருக்கு 26 வருஷமா. என்னை வந்து தனியா வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நான் இப்ப சமீப காலமாக்கும் பொழுது வீடு பார்க்கும்பொழுது என்னுடைய வயசை கருதி ஹவுஸ் ஓனர்ஸ் வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால கூட பிறந்தவங்க யார் இருக்காங்க, யார் வீட்லயும் போய் நீண்ட நாள் தங்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸோட இல்லை. எல்லாரும் அட்டாச்மெண்டா தான் இருப்பாங்க. ஆனா எங்கேயும் ஒரு 10 நாள் 5 நாள் போகலாம் வரலாம், அவ்வளவுதான். என் மேல பிரியமா தான் இருப்பாங்க. ஆனா வீட்டுல வந்து சதா என்னோட பொண்ணு பிரச்சனை பண்றாங்க. போன வாரத்துல ஒரு நாள் இதே மாதிரி உங்க மீட்டிங் மாதிரி ஐயா பேசிட்டு இருக்கும் போது ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். காலையில ஒரு பிரச்சனை, அதனால எனக்கு மத்தியானம் சமைச்ச சாப்பாடை சாப்பிட பிடிக்கல. இவ்வளவு மனவேதனையோட சாப்பிடணுமான சாப்பிடாம இருந்து அந்த ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ரூம்குள்ள வந்து காதுல இருந்து வெடுக்குன்னு ஹெட்செட்டை பிடுங்கி போனையும் பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சி இதெல்லாம் உனக்கு வேணுமா, யார்கிட்டையும் நீ பேசாத, போன் இருக்கிறவாசி தானே அவங்க கூட பிறந்தவங்ககிட்ட எல்லாம் பேசுற அப்படின்னு புடுங்கிட்டாங்க. பேசாம உட்காந்துகிட்டே இருக்கு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவுதான் என்னுடைய பிரச்சனை. எங்க போறது, எங்க இருக்குது? எனக்கு பென்ஷன் வரும் மேடம், என்ன செய்யறதுன்னே தோண மாட்டேனுது. அவ்வளவுதான். நான் என்ன செய்யட்டும்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு கணவர் இருக்காங்களா மேடம்? அவர் இறந்துட்டாரு. கணவர் இருந்தாரு, ஒரு பையன். அவர் வந்து நான் வீட்டுல மூத்த குழந்தைவாசி. எங்க வீட்டுக்கு நான் டீச்சரா வேலை செஞ்சேன், சப்போர்ட் பண்ணணும்ன்றதுல பிடிவாதமா இருந்தேன் நான். அப்புறம்தான் நம்ம பிடிவாதமா இருந்துச்சுன்னு உங்களை போல ஒருத்தவங்க சொல்லும் பொழுதுதான் தெரிஞ்சது. அவங்க வந்து இல்லீகலா ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. நான் கோர்ட்டுக்கும் போகல, கேஸும் போடல, பையனை வளர்த்துக்கிட்டு இருந்துட்டேன். அவர் 2012 காலம் ஆயிட்டார். பென்ஷன் வருதா மேடம்? பென்ஷன் வருதா உங்களுக்கு? பென்ஷன் உங்களுக்கு பென்ஷன் வருதா மேடம்? வருதுமா? நான் மிஸ்டர்ஸா இருந்த ஒரு மிடில் ஸ்கூல் ஹெட். அப்போ அன்பில்லாத இந்த சூழ்நிலையில நீங்க தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்லுனே, நான் தனியா போயிடலான்னு எனக்கு யோசனை. ஆனா போய் வாடகைக்கு வீடு கேக்கும் பொழுது கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னுடைய வயச அனுசரிச்சு நானும் அப்படின்னா குறுக்கிட்டு மன்னிக்கணும். ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய பையனோ மருமகளோ எதன் காரணமா உங்க மேல கோபமா இருக்காங்கன்றது நம்ம கொஞ்சம் சப்ஜெக்டிவா பாக்கணும். ஆனா உங்க கதையே நீங்க ஒரு அப்ஜெக்டிவா வச்சு பாருங்க. அப்ஜெக்டிவ்னா தள்ளி வச்சு பாக்குறது. அப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்க உடல் நலம், உங்க மனசுல கவலையும் வேதனையும் அவமானப்படுத்தப்பட்ட உணர்வும் வருது. அதனால உடல் நலம் இன்னும் பாதிக்கப்படும். அப்போ நமக்கு வந்து சென்னையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, சென்னையில நிறைய ஒரு கம்யூனிட்டி சென்டர்டு லிவிங் உண்டுமா? நிறைய அடுக்குமாடி கட்டடங்களாக மகேந்திரா சிட்டி ஏரியால, இன்னும் நிறைய இடங்கள்ல தனியான பெண்கள், விதவையான பெண்கள், வேலை பார்த்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பெண்கள்,
இவங்கெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ரூபான்னு கட்டிட்டு கூட வாழறாங்க. இது வந்து நீங்க பொதுவுல பாக்குற ஒரு 30 பெட் ஒரு இடத்துல போட்டு அனாதைகளா இருக்கிற அந்த அமைப்பு இல்ல. இது வந்து உங்களுக்குன்னு ஒரு மாச வாடகை. இப்ப தனியா வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன தனியா அணுகினீங்கன்னா நான் அந்த இடங்களை காமிக்கிறேன். அங்க அழகான ஒரு கம்யூனிட்டி லிவிங் பாக்குறோம். அங்க வந்து பூங்காக்கள் இருக்கு, மற்றவங்களை அந்த ஒரு கம்யூனிட்டி கிச்சன் இருக்கு, நிறைய தனி மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாருமே சந்தோஷமா யோகா பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு அவருடைய வயதுக்கு ஏற்ற ஒரு நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அப்ப இதுல இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னாக்க, நீங்களே கூட சமைச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய மனநலம் ஆரோக்கியமா இருக்கு, நீங்க உங்க வாழ்க்கையை அங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ அங்க எனக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ தே அட்டெண்ட். குடும்பத்துல உங்க பையனும் மருமகளும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரியணும். அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஆனா கவுன்சிலிங்கையும் மீறி நாங்க இதைத்தான் பண்ண போறோம், என் தாயை வந்து நான் ரொம்ப பாத்துக்க போறது இல்ல, என் மனைவிக்கு பொறுமை இல்ல அப்படின்னு அந்த பையனும் மருமகளும் சொல்றாங்கன்ற பட்சத்துல, உங்ககிட்ட பணம் இருக்குன்னா பென்ஷன் வாங்குறீங்கன்னா இது மாதிரி ஒரு கம்யூனிட்டி சென்டர்டு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல நீங்க இருக்க முடியும். தனி பிளாட்டாவே இருக்கும், சிங்கிள் பெட்ரூம் பிளாட். நன்றிமா, நான் உங்க தனியா தொடர்புக்கு முடியல, நான் அப்புறமா பார்த்து எழுதிடுறேன் உட்காந்து. ஓகே, 99626 5526. ஒரு நிமிஷம் எடுத்து 9 9 6 2 6 9 9 6 2 6 5 5 5 2 6 2 6. ஓகேமா, தேங்க்ஸ். ஓகே, எஸ் மேம், வெல்கம். தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றிமா. நான் போய் வெளியில எப்படி சொல்றது, பயந்துகிட்டு தான் முதல்ல கை தூக்காம இருக்கிறதுக்கு காரணமே இருந்தாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடல் நலமும் காப்பாத்தப்படுது. யாரும் யாராலும் ஹாரஸ் பண்ணப்பட்டோ அபியூஸ் பண்ணப்பட்டோ வாழணுங்கிற எந்த தேவையும் இல்ல. நம்ம நம்ம தனி மனித டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு படித்த பண்பான ஆசிரியை நீங்க வந்து, யூ டிசர்வ் எ டிக்னிஃபைட் லைஃப். தட்ஸ் இட். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, நன்றி மேடம். நீங்க உங்களை நான் மியூட் பண்றேன். அதுலட்சுமி மேடம், நெக்ஸ்ட் சண்மதி அவங்க வந்திருக்காங்க. சண்மதி உங்களை அன்மியூட் பண்றேன். சண்மதி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஹலோ, பேசுங்க, கேக்குது. நான் டெல்லியில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க மேம். மேம், ஹாஸ்டல்ல வளர்ந்ததுனால அவருக்கு அந்த ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்றது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு இப்ப டெய்லி லைஃப் நடக்கிற நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ற விஷயமே மேக்ஸிமம் அவர்கிட்ட இல்ல. அண்ட் ஃபியூச்சர் பிளானிங் அப்படிங்கிற விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பிளான் பண்றதே இல்லை. அந்தந்த சமயத்துக்கு என்ன இது பண்றாரோ அப்படியே வந்துட்டு இருக்கிறதுல ஒரு ஃபியூச்சருக்கு இப்படிதான் பண்ணோம், இதுக்கு அடுத்தது செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவே அவர்கிட்ட இல்லைங்க. சோ அவர்கிட்ட எனக்கு எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. எதை எதை பத்தி பேசினாலும் பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சுக்கிறதே இல்லை. நம்ம என்ன பேசினாலும் ஓகே ஓகேமா, சும்மா பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவர்கிட்ட இருந்து வராதுங்க. சும்மா அவன் சொல்றது கேட்டு பார்த்து வர அதுக்கான ஒரு கமெண்ட் கொடுக்கறதோ இல்ல சரி தப்புன்னு சொல்றதோ அந்த மாதிரியான எந்த இதுவுமே இருக்காதுங்க. அவரோட இதுலயும் என்ன பண்றாருங்கிற மாதிரி ஒருத்தர் ஷேர் பண்ணவே மாட்டாருங்க. இப்போ ஒரு லைக் நம்ம பேசும்போது இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் வந்துட்டு இப்போ அவங்க பேர் சொல்லி இவங்க எப்படி என் கூட ஒர்க் பண்ணவங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க இங்க போனோம் வந்தோம் பேசுறோம்னா அவரு சொல்லும் போது எப்படி சொல்லுவாருனா, ஒரு பையன் அந்த ஃப்ரெண்டு பேரே நம்ம கிட்ட சொல்ல மாட்டாருங்க. அவரு அவரோட சர்க்கிள் யார் இருக்காங்க அப்படின்ற பேர் கூட நமக்கு தெரியறது இல்லைங்க. அந்த மாதிரி சொல்லும் போது பையன் ரூமுக்கு வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன் சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது வந்து நமக்கு நிறைய என்னன்னா அவரோட லைஃப்குள்ள அவரோட சர்க்கிள்குள்ள எதுவும் மிங்கிள் ஆக முடியாத ஒரு ஃபீலிங்மே இருக்கு. எப்பவுமே ஏதோ ஒரு ஒரு க்ளோஸ்னஸ் அந்த மாதிரி வந்து ஒரு எமோஷனலா ஒரு க்ளோஸ்னஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லைங்க.
அது எப்படி வந்து நான் ஹேண்டில் பண்றது அவரை நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேடம் நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன் ஆர் யூ வர்க்கிங் முன்ன வர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம் இப்போ 2 இயர்ஸ் பேக் காலேஜ்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரொஃபஸரா இப்போ நான் வந்து வீட்டுல தான் இருக்கேங்க ரிலீவ் ஆயிட்டேன் டெல்லி போனதுனால ரிலீவ் ஆயிட்டேங்க அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தான் இருந்தேன் இங்க நான் பவானிதாங்க சோ நாங்க டெல்லி போனதுனால அங்க ஷிஃப்ட் ஆனதுனால நான் இப்ப வர்க் பண்ண முடியல அதனால 2 இயர்ஸ் இப்போ வீட்டுல தான் இருக்கேன் சோ ஃபேமிலி ஒரு சைல்டுக்கு அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ எதுவும் இல்லங்க ஒரு ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கு அதனால அந்த பிளானிங் பத்தியே இல்லங்க சோ கணவர் வந்து இன்ட்ரோவர்ட்டா இருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு காலேஜ்ல வர்க் பண்ணியிருக்கீங்க சோ யூ ஆர் எ லேடி ஹூ கேன் கம்யூனிகேட் ஹூ கேன் வெர்பலைஸ் யுவர் எமோஷன் வேர்ஸ் ஹீ இஸ் அ மேன் who is unable to communicate or unable to verbalize his emotion manithargalla ipidipatta makkal irupanga avarku serthu neenga vandu konjam communicate panna theviya irukum avar share panna virumbala adarku pinna avanga amma appa kitta kettu paarenga unga paiya vandu eppozhudhu ipidthana enna pannina unga paiya pesa aarambippaaru avarudaiya idinal varaikkum thirumanathukku munna varaiyilum avar eppadi irundaaru அவங்க உங்க அவருடைய மதர் கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணி பாருங்க அவருக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தா அவங்க கிட்ட பேசி பாருங்க ஒரு நபர் என்னவா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதன் மூலமா அவரை நம்ம வந்து நிர்வாகம் பண்ண முடியும் அவரை எப்படி அணுகணும் அப்படிங்கறத நம்ம வந்து அசஸ் பண்ணிக்க முடியும் ஸோ தட் அவரை தழுகையெல்லாம் மாத்துறது முடியுதோ இல்லையோ அவருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணா அவர் அலோவ் பண்றாருங்கிற அந்த ஓப்பனிங் ஜோன்ஸ் வச்சிருப்பாங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுல உங்களுக்கு வந்து இதை வருத்தமாகவோ கவலையாகவோ இன்டர்பிரட் பண்ணிக்காம இட் இஸ் அண்ட் ஹீ இஸ் நாட் கம்யூனிகேட்டிங் வித் மீ ஹீ இஸ் இமோஷனலி க்ளோஸ்ட் அப்போ ஹவு கேன் ஐ பிரேக் த பேரியர் பிட்வீன் அஸ் அதுக்கு எப்படி எப்படி எல்லாம் அந்த வர்ற கவலையோ இல்லை கன்சர்னையோ நீங்க வந்து கொஞ்சம் பிசிக்கல் வேர்ல்டுல ஸ்ட்ராட்டஜிஸா ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில பாஸ் ஆகி ஓபன் ஆவார் அது இதுவரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் ஆ பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன் இந்த இதுல பண்ணாலும் எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பெருசா இல்ல அப்படிங்கறதுனால தான் நான் சரி இது வேற எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அதுவே நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது அண்ட் அவங்க சிஸ்டர் மதர் என்ன ப்ராப்ளம்னா அவர் சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி கூட இல்லைங்க அவர் 3 இயர்ஸ் கிட்ட இருக்கும்போதே கொண்டு போய் ஹாஸ்டல்ல வந்துட்டு ஒரு ஜாயின் பண்ண வச்சிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஸ்டடிஸ் ஃபுல்லாவே ஹாஸ்டல் லீவ் இருந்தா என்ன ஸ்கூல்ல லீவ் விட்டு இது பண்ணா மட்டும்தான் ஒரு ஃபேமிலிக்குள்ள வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு ஜஸ்ட் கெஸ்ட் மாதிரி அந்த இயர் எண்ட் லீவு ஒரு மந்த் எண்ட் லீவ் மாதிரி ஸ்கூல்ல எப்போ இது பண்றாங்களோ அப்பதான் வந்து அவருக்கு வீட்டு கூட வந்து அங்கேயுமே அவங்க ஃபேமிலி சூழலுமே அந்த அளவுக்கு ஒரு பிரசன்ட் ஆனது இல்லைங்க அவங்க இது எப்படி பாத்துக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துலதான் நம்ம வந்து எப்படி பழகணும் எப்படி உறவு இன்னொருத்தட்ட வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு குழந்தைக்கு அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல பார்த்தா குழந்தை வந்து தாய் தந்தையர்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பை எதிர்பார்க்கும் தாய் தந்தையர்கிட்ட இருந்து இமோஷனல் சப்போர்ட்டை எதிர்பார்க்கும் ஸோ மெட்டீரியலிஸ்டிக் சைக்கலாஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி வந்து பேரண்ட்ஸ் அலோன் கேன் ப்ரொவைட் யுவர் சைல்டு இப்போ ப்ரீகேஜி பீரியட்ல இருந்தே அவரை ஒரு ஹாஸ்டல்ல போட்டுட்டாங்க அப்போ அவர் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு அப்ப எத்தனையோ நாட்கள் அன்புக்காக ஏங்கி அது கொடுக்கப்படாம அங்க இருக்கிற நானிஸ் அல்லது வார்டன்ஸ் இவங்க டீச்சர்ஸ் இவங்க தான் இவங்களாலதான் அவர் வளர்க்கப்பட்டிருக்கு அப்ப ஏதோ ஒரு விதத்துல அன்பை எப்படி வெளிக்காட்டுறது அப்படிங்கறத அவருக்கு தெரிவிக்கப்படாம போயிடுச்சு ஒரு பேரண்ட்ஸ் இருந்துமே அந்த குடும்பம் அதற்கான எந்த செயல்பாடுகளையும் எடுத்துக்கல இது ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல படிச்சு வர்ற நிறைய குழந்தைங்க கிட்ட நம்ம பாக்குறோம் யதார்த்தத்துல இப்படிதான் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதை புரிஞ்சுக்கணும் அன்பு அவர் எதிர்பார்த்து எதிர்பார்த்த நேரத்துக்கு அவருக்கு அன்பு கொடுக்கப்படல கிடைக்கல அப்ப அவருக்கு ஹவு டு எக்ஸ்பிரஸ் லவ் அப்படிங்கிற சாப்டரே தெரியாது ஹி இஸ் வூண்டட் சம்வேர் வெரி டீப்லி இன் ஹிஸ் சைக்கலாஜிக்கல் பிளேன் அதனால இவர் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி நீங்க இனிமே புதுசா அதை வந்து கொஞ்சம் பேசி பழக முயற்சி பண்ணுங்க தவிர டெல்லியில இருக்கிற ஒரு ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் கிட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகும் பொழுது ஹிஸ் அட்டண்டன்ஸ் வுட் ஆல்சோ பி கம்பல்சிவ்லி எக்ஸ்பெக்டட் நீங்க போய் அமரும் பொழுதே ஃபேமிலி கவுன்சிலர் உங்க கணவர் எங்கன்னு கேட்பார் அப்ப கணவர்கிட்ட அவங்க பேசுவாங்க நீங்க சொல்லி அவர் கேட்கிறாரோ இல்லையோ ஒரு பொது நபரை வச்சு நீங்க பேசும் பொழுது அவருக்கு புரிய வரும் ஃபேமிலினா ஹஸ்பண்ட் ரோல்னா என்ன என் மனைவி என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துறது அவருக்கு தெரியல
அப்ப அது ஒரு ப்ரொஃபஷனல் வழியா சொல்லி கொடுக்கும் பொழுது இவர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அவரும் தன்னுடைய முயற்சிகள்ல அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார்மா. இதை இப்படிதான் நீங்க வந்து கொண்டு போகணும். எனக்கு அந்த விஷயங்களாம் உள்ளக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேங்க. அவர் இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு, அவருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல அந்த விஷயங்கள், ஃபேமிலி அதனால அந்த மாதிரி ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிருக்காரு, அது எல்லாமே எனக்கு அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுதுங்க. அண்ட் மோர் இப்ப என்னன்னா, அவர் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் இந்த மாதிரி கூட்டிட்டு போக முடியாது, அவர் வந்து அதுக்கு வரத்துக்கு ரெடியா இருக்க மாட்டாருங்க. மோஸ்ட்லி நம்ம சொல்ற எதையுமே அவர் எடுத்துக்கவே வந்துட்டு ஃபுல்லா அப்படி சொல்லணும், ஒரு மாதிரி எதுவுமே நம்ம உள்ள வந்து போகவே விடாத மாதிரி ஒரு கான்கிரீட் இது மாதிரி நம்மள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த வகையிலுமே நம்ம உள்ள வந்து அவங்களோட கருத்தை வந்து எடுத்துக்கிறதே இல்ல. இவங்க சொன்னா ஓகே இந்த ஆங்கிள் யோசிச்சு பாக்கலாம் சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கூட வருது இல்லைங்க. தான் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் பண்ணணும், அது மட்டும்தான் சரி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் தான். மத்தவங்க சொல்றது எதையுமே கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லைங்க. அந்த ரிலேட்டிவ் சைடுமே அவருக்கு அந்த மிங்கிளாகி பழக்கமே இல்லை. எந்த ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி பழகாதனால ரிலேட்டிவ் சர்க்கிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அவருக்கு புரியுது இல்லைங்க. அவங்க அவரோட ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் கிட்ட மட்டும் அவரால் மிங்கிளாக முடியுது. அதர் ஏஜ் குரூப்ஸ்னு வரும்போது ஜஸ்ட் வந்து பேசுறாங்களே தவிர அந்த அளவுக்கு ஒரு இவங்க ரிலேட்டிவ், இவங்க நமக்கு இந்த உறவு, இந்த இதுக்கு நம்ம போகணும், இதுக்கு நம்ம இதை பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த சொசைட்டில நம்மளுடைய கம்யூனிட்டியில இல்ல சொசைட்டில இருக்கிற சில சம்பிரதாயங்கள்ஸ் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு புரியறதே இல்லைங்க. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம சொல்ல போனா அது வந்து ஒரு மாதிரி வெறுப்பாதான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நீ ரொம்ப டைரக்ட் பண்ற, டிக்டேட் பண்ற, ஒவ்வொன்றையும் எப்படி செய்ய கண்ட்ரோல் பண்ற அந்த மாதிரி ஒரு இதுல வந்து எடுத்துக்கிறாரு. சோ அது எனக்கு இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண எல்லா எல்லா வகையிலும் எப்படின்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் முதல்ல நீங்க கேட்டீங்களான்னு தெரியல, அவர் எப்படி இருக்கிறாரோ முதல்ல அவர் வந்து அப்படிதான் இருக்காருன்றத ஒரு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அப்போ டெய்லி உங்களுக்கு இது பழகிரும், இது வந்து உங்களுக்கு புதுசு. சாதாரணமா எக்ஸ்பிரசிவா இருந்த ஃபேமிலியில இருந்து வந்திருக்கிறீங்க, எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்துல வந்திருக்கீங்க. இவர் வந்து ஒரு அன்எக்ஸ்பிரஸ்ட், ஒரு ஹி டசன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஆர் மிங்கிள் ஆர் ஹி டசன்ட் வாண்ட் டு அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப இது வந்து ஒரு புறமா பாத்துருங்க. இதனால நீங்க வந்து கன்சர்ன், கவலை, வருத்தம், துக்கம் எதுவே வந்தாலும் எனர்ஜி அதுல வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே வாங்க, திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அவர் லைஃப் பிகாஸ் வி ஹவ் ஆல் த ரைட்ஸ் டு டிமாண்ட் யுவர் ரைட்ஸ். அப்போ அதை வந்து சொல்லுங்க, நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன், நீங்க இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஃபினான்ஷியல் மேட்டர்ல இன்னும் நிறைய விஷயங்கள்ல எனக்கு இதெல்லாம் தெரியணும், நம்ம வாழ்க்கையை பத்தி வாட் இஸ் அவர் பிளான் அபவுட் அவர் ஃபியூச்சர். அப்ப இத டெய்லி சொல்ல சொல்ல டாமினேட்டிங் அப்படின்னு இல்லாம நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், அதே நேரத்துல நான் இதை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுடுங்க. மறுபடியும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. அப்ப அவருக்கும் ஒரு கட்டத்துல வந்து என் மனைவி இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். சோ இது வந்து கொஞ்சம் டைம் விட்டு நீங்க உங்களுக்குள்ள பர்சனலா ட்ரை பண்ணலாம். இன்னும் கோப்பிங் அப் ஸ்ட்ராட்டஜிஸ், இன்னும் விதவிதமான தெரப்டிக் டிவைசஸ் வந்து இஃப் யூ கால் மீ ஐ குட் பி ஆஃப் சம் ஹெல்ப். அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலுடைய உதவி, உங்கள் கணவரை சீரமைக்க உங்களுக்கு இந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண தேவைப்படும். ஏன்னா தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க, ரிசல்ட் பார்த்திருப்பீங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீங்க இதை வந்து ஒரு கன்சர்னா தான் வச்சிருக்கீங்க. அந்த கன்சர்னுக்குரிய அவுட்டர் ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் இன்டெப்தா போகல. ஏன்னா ஒரு விஷயத்துல வெற்றி வேணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேத்த ஐடியாஸ் நமக்கே நம்ம மைண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும், நமக்குள்ள இருந்து நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ என்னுடைய ஃபேமிலி லைஃபை நான் இவரை இப்படியே அக்செப்ட் பண்ணி ஒரு ஹெல்தி நார்மல் ஹியூமன் பீயிங்காக கொண்டு வர போகிறேன், அதுக்காக அவர் குறைபட்டவர் இல்லை அப்படின்னு ஒரு அந்த புற நிகழ்வை வந்து இயற்கையாக எடுத்துக்கோங்க. அதற்காக உங்களுக்குள்ளேருந்து வர்ற அந்த இமோஷன்ஸை வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றத புரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு அந்த கன்சர்ன், கவலை, இது இப்படியே போயிட்டு இருந்தால் எங்கே போய் முடிய போதுங்கிற அந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அவுட்டர் வேர்ல்டில் அவரை எப்படி டீல் பண்ண போறோம் அப்படிங்கறதுல செயல்பாடை கொண்டு வந்துருங்க. கோப்பிங் அப் ஸ்ட்ராட்டஜிஸாவோ அவருக்கு புரிய வைக்கிறதையோ கொண்டு வந்துருங்க. இது மட்டுமே தான் உங்களுக்கு வந்து லாங் ரன்ல உதவும். அதே நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம உங்களுடைய படிப்புல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவர் வந்து அவருக்குள்ளேயே ஒரு கல்யாணம்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஐடியா இருக்கும். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருங்க. இந்த மேரேஜை நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க, ஃப்ரம் ஹியர் வேர் ஆர் வி கோயிங் டு, ஒரு உங்க காலேஜ் நீங்க ஒரு லெக்சரரா இருந்திருக்கிறீங்க, அப்ப எப்படி இந்த விஷயத்தை நீங்க டீல் பண்ணிருப்பீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அதே மாதிரி ஒரு அடாப்டபிலிட்டி கொண்டு வந்துக்கோங்க. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ஓவரா எக்ஸ்பிரஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி கொஞ்சம் ஸ்கில் ஓரியன்டா இன்டெலிஜென்டா இதெல்லாம் நீங்க வந்து டீல் பண்ணி ஆகணும்.
ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான செயல்பாடுகளில் இறங்கிக்கலாம். மனோரீதியாக உங்களை நீங்க வருத்தப்படுத்திக்க வேண்டாம். என்ன ஒரு உணர்வு வருது அப்படின்னா, இந்த அக்செப்டன்ஸுங்களை தான் மேடம் எல்லா எல்லா விஷயத்துலையுமே. இப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம ஹஸ்பண்ட் ஃபேமிலியிலேயே பிரச்சனைகள் வந்து ஒட்டு மொத்தத்தில் எல்லா லைஃப்லேயும் நடக்கிறது, என் ஃபேமிலியில் எல்லா இடத்துலையும் நடந்தது நடக்கிறது தான். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டில் என்ன வருதுனாக்கா, இந்த அக்செப்டன்ஸ் ஐயாவோட பாதையில் வந்ததுக்கப்புறம் இந்த அக்செப்டன்ஸினுடைய உண்மையான மீனிங் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த சமயத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ ஒரு மேடம் முன்னாடி பேசினாங்களே, அவங்களுக்கும் அந்த ஒரு 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 கிளாரிட்டி கிடைச்சிரும். நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் போராடாதீங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கிட்டுமே நடக்கிறது. இப்போ எனக்குள்ள நிறைய போராட்டங்கள், எனக்குள்ளே நான் போராடியிருக்கேன் ஐயாவோட இதுக்கு புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்குள்ளே அந்த போராடுறதை நான் போராடுறதே கிடையாது. ஸோ அந்த போராடாமல் இருக்கும்போது அந்த பீஸ் ஆஃப் மைண்டு நமக்குள்ளே ஏற்கனவே நமக்குள்ளே அந்த இதுக்கு இருக்கும்போது, அந்த பீஸ் ஆஃப் மைண்டில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய இதை வந்து அவங்க அவங்க அந்த ஃபீல்டில் வரும்போது அவங்க அவங்க அவங்களும் அந்த நேச்சுரலான இதுக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் மேடம் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் தான் மேடம் ஆக்சுவலாக இந்த கோர் இஷ்யூ ஆனது. நம்ம எப்படி ஞானத்தில் பொறுத்தளவு ஐயா பொறுத்தளவு சும்மா இருங்கிறத ஒரு கோர் இஷ்யூவாக இருக்கோ, கோர் பாயிண்டாக இருக்கோ, நம்ம ஃபேமிலியில் பொறுத்தளவு அக்செப்டன்ஸ் தான் மேடம். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா அக்செப்டன்ஸ்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஏன்னா இந்த அக்செப்டன்ஸ் தான் ஒரு ஒரு ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் மனிதனுக்குமே ஒரு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கு மேடம். அக்செப்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளை ஒருத்தர் சத்தம் போட்டு திட்டிடுறாரு, நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற தேவை இல்லை. ஆனால் அவர் என்னை ஏன் திட்ட போச்சு, ஏன் திட்ட போச்சு, ஏன்னா திட்டு நம்மளை ஒருத்தர் வந்து இன்சல்ட் பண்ணிட்டது நம்ம மனசுக்குள்ளேருந்து, நம்ம பர்மிஷன் கூட கேட்காம நம்ம அவமரியாதைப்படுத்தப்பட்டு விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட்டை கொடுத்துருது. அந்த தாட் வந்த பிறகுதான் நமக்கே புரியுது இப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்னுட்டு. அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த சம்பவம் இப்படிதான் நிகழ்ந்திருக்கு, ஒரு மனிதர் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை திட்டார், அதனால நான் வந்து அவமரியாதைப்படுத்தப்பட்டதா உணர்ந்து வேதனைப்படுறேன் அப்படிங்கிறது நம்ம ரெகக்னேஷனுக்கு வரும் பொழுது, பிசிக்கல்ல நடந்த ஒரு விஷயம் சைக்கலாஜிக்கலா ரிஃப்ளெக்ட் ஆனதை அப்படியே ஒரு அங்கீகாரம் கொடுத்து இது முடிஞ்சிருச்சு, இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது தான். அப்போ புறத்துல அந்த பிசிக்கல் வேர்ல்டுல நம்மளை யார் ஒருத்தர் திட்டினாரோ, அது தேவையாக திட்டினாரோ தேவை இல்லாம திட்டினாரான்னு பார்த்து அவர்கிட்ட போய் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்க இப்படி பேசுனது என்னை ஹர்ட் பண்ணியிருக்கு, ஆக்சுவலி என்கிட்ட எந்த தப்பும் இல்லை அந்த சூழ்நிலையில அப்படின்னு போய் ரீசன் அவுட் பண்ணலாம். ஆனா பொதுவா மனிதர்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நடந்த ஒரு செயல் இப்படி நடந்திருக்க கூடாது கூடாதுன்னு நம்ம பங்களிப்பு அதுல போட்டுறோம். பங்களிப்பை போட்டு நம்ம அதை சிந்தனையா மாத்திடுறோம். தாட்ஸ் வர்றது இயற்கை, அதை திங்கிங்கா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி மாத்திடுறோம். இப்போ அப்படி நிகழ்ந்தா கூட இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்ம மனசு இப்படிதான் இயங்குதுன்ற நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்துடணும். இப்ப கணவன் மனைவிங்கிற உறவுல இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க சொல்ற அப்படின்னா, மறுபடியும் நாம் வளர்ந்த நம் பிறந்த இடம், நம் தாய் தந்தையர், நம்முடைய வாழ்க்கை துணை, அது நாம் தேர்ந்தெடுத்ததோ அல்லது வந்து அமைஞ்சதோ, நம் குழந்தைகள், இவர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு முதல்ல பார்த்துக்கிறோம். நம்ம எப்படி இருந்தோமோ அப்படித்தான் நம் குழந்தைகள் இருக்காங்க, நம் வாழ்க்கை துணை எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறோம். அவங்கள மாற்றி அமைக்க, சீர்திருத்த, அவங்க இப்படி இப்படி இருந்தாதான் என்னால் அன்பு காமிக்க முடியும் அப்படின்னலாம் ஒரு ரூல்ஸ் நமக்குள்ள நம்ம போட்டுக்க தேவையில்லை. அவங்க அப்படித்தான் இருக்காங்க, ஒரு சூரியன் ஒளி கொடுப்பது போல, ஒரு சந்திரன் குளிர்ச்சியை கொடுக்கறது போல, சூரியன் வெப்பத்தை கொடுக்கறது போல, இது இயற்கையா இருக்கு அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸுக்கு வந்துடுறோம். இப்ப நம்ம டெல்லியில இருந்து ஒரு பெண்மணி கால் பண்றாங்க, அவங்க தன் கணவரை பார்க்கும் பொழுது இவர் இப்படித்தான் இருக்காரு அப்படின்னு அந்த வாழ்க்கையை அவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, அங்க குறை சொல்ல மாட்டாங்க, அங்க நேகிங் ஒய்ஃபா டாமினேட்டிங் ஒய்ஃபா மாற மாட்டாங்க. ஆனால் அவங்க ரிலாக்ஸ்ட் ஆயிடுவாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படிதான் இருக்கார், அப்போ ஹவு டு ஓப்பன் ஹிம் அப், ஹவு டு மேக் ஹிம் இன்டிமேட் வித் மீ,
அப்ப அந்த இன்டிமேசியை கூட அந்த மேடம் வச்சே இப்ப சொல்லிடலாம், என் கணவர் எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு எப்ப இவங்க ஒரு அக்செப்டன்ஸுக்கு வர்றாங்களோ அப்பவே அந்த கணவர் இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பார். என்ன ஒரு 10-15 நாளா நம்ம ஒய்ஃப் நம்ம கிட்ட, ஏன்னா ஒரு டியூரேஷன் அங்க போயிட்டு இருக்கோம் அந்த அந்த திருமண வாழ்க்கையில, நீங்க இதை செய்யல, நீங்க அதை செய்யல, நீங்க இப்படி பண்ணணும், நீங்க அந்த கல்யாணத்துல அந்த அவர்கிட்ட அப்படி பேசணும், போன்லயாச்சும் பேசுங்க. அப்ப எங்க ஒய்ஃப் வந்து அமைதியா இருக்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு அவர் வந்து தேடிட்டு வருவார். அப்ப அது ஒரு நுட்பமாவே நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இதுதான் அக்செப்டன்ஸ். நிகழ்ந்துட்டு இருக்கு, அது கூட அந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு எதிரொலியை கொடுக்குது உள்ள சைக்கலாஜிக்கலா. அங்க வர்ற இமோஷன்ஸ் கூட இப்படி, இவர் இப்படி இருக்கக்கூடாது, இவர் எங்க அப்பா மாதிரி இருக்கணும், இவர் எங்க அண்ணா மாதிரி இருக்கணும், இவர் மற்ற நார்மல் ஜென்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து இவங்க தனக்குள்ள முரண்படாம, என் கணவர் இப்படிதான் இருக்கார், இவரை வச்சு எப்படி இவருடைய பெஸ்ட் பொட்டன்ஷியலை நான் கொண்டு வர முடியும், இவருடன் நான் எப்படி நிம்மதியா அமைதியான ஒரு திருமண வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு இவங்க தன்னுடைய அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிட்டு அதை இயற்கைன்னு கொஞ்சம் அதுக்கு ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு அந்த சிச்சுவேஷன்ல எப்படி இவங்க ஹவு பெஸ்ட் ஷீ கேன் பர்ஃபார்ம் டு கம்யூனிகேட் வித் ஹிம், ஹவு பெஸ்ட் ஹீ கேன் அக்செப்ட் ஹர் அப்படிங்கிறத பார்த்து புத்திசாலித்தனமா அறிவுபூர்வமா அந்த சூழ்நிலையை நிர்வகிக்க வந்துட்டாலே அங்க ரிசல்ட் வந்துடும். ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் திஸ், நடந்ததை மாற்ற முடியாது. அந்த திருமணம், திருமணத்துல கணவரா வந்தவருடைய குணம், அவருடைய குணம் இவங்களுக்குள்ள கொடுத்த அந்த அதிர்ச்சிகள், இது என்ன இப்படி இருக்கு, இது எல்லாம் பாஸ்ட், பாஸ்ட்டை மாற்ற முடியாது. வி கேன் நாட் ட்ராவல் பேக் இன் டைம் மெஷின். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வி கேன் நாட் சேஞ்ச் இட் அப்படிங்கிறத ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அக்செப்டன்ஸ் பண்ணிக்க பண்ணிக்க அவங்க இன்டெலிஜென்ட்டாக மாறிடுறாங்க. அப்போ அவங்க ஃபோக்கஸ், அவங்க எனர்ஜி எல்லாமே அந்த எக்ஸ்டர்னல் ஃபிசிக்கல் வேர்ல்டில் யார் இருக்காங்க, வாழ்க்கை துணை, குழந்தைகள், தாய் தந்தையர், அவரவர் பெற்ற பையன், அப்போ இவங்களெல்லாம் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்னு டீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீலிங்கில் திருப்பியும் சக்ஸஸ் ஃபெயிலியர் ஏதோ ஒன்று வரும். அப்போ அதையும் சைக்கலாஜிக்கலாக தனக்குள்ளேயே போராடிக்காம, நான் ட்ரை பண்ணிட்டேன் இது இப்படி தான் இருக்கு அப்படின்னு அவங்க தன்னுடைய முயற்சியை புறத்தில் மாற்றிக்க முடியும். எனி அதர் குவெஸ்டின் சார்? ஓகே மேடம், ரொம்ப மேடம், ரொம்ப நல்லது மேடம். ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து நீங்க வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணது மேடத்துக்கு முன்னாடி பேசின மேடம் உங்களுக்கு ஆன்சராகவே அமைஞ்சிருக்குமா நான் ஃபீல் பண்றேன். ஓகே மேடம், இன்னொரு ஆக்சுவலா வந்து நான் எதுக்காக நான் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான், எனக்கும் எல்லாரோட லைஃப்ல நடக்கிறது தான் ஜென்ரலானது. இப்ப ரெண்டு வார்த்தை நம்ம யூஸ் பண்ண மேடம், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியாக்ஷன். ஆக்சுவலா வந்து நம்ம என்ன நம்மளோட வாழ்க்கை எல்லாமே வந்து முழுசாவே பாத்தீங்கன்னா உன்னிப்பா நம்ம ஒரு சில சமயத்துல பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கா ரியாக்ஷன் தான் அதிகமாக நம்ம பண்ணிடுறோம். ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த இம்மிடியேட் ரியாக்ஷன் தான் மேடம் நமக்கு பை நேச்சுரலாக ரியாக்ஷன் தான் வந்துடுது. இப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களா மேடம், எக்ஸாம்பிள் சைக்கலாஜிக்கலாக எடுத்துக்கோமே, இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம முன்னாடி ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட் இம்மிடியேட்டாக என்ன ஆகுதுன்னா நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். அந்த ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐயோ அவங்கள நம்ம அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது தெரிய வருது மேடம். சோ அங்க அங்க அந்த இந்த ரெஸ்பான்ஸ்ங்கிறதுக்கும் ரியாக்ஷனுக்கும் என்ன மேடம் வித்தியாசம்? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணினேன், ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் அப்படினுட்டு. ப்ரோஆக்டிவ் பர்சனாலிட்டிஸ் டெண்ட் டு பி காம், செல்ஃப் ஓரியண்டட், ஹைலி காம்பிட்டன்ட் அண்ட் சிச்சுவேஷன் டீல் பண்றதுல லீடர்ஷிப்பா அவங்க இருப்பாங்க. தே டெண்ட் டு பி குவைட் காம்பிட்டன்ட் டு டீல் வித் சிச்சுவேஷன்ஸ், தே ஈவன் பிளான் பிஃபோர். அப்போ நீங்க சொல்ற அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிற நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆன்சைட்டி ப்ரோனா, எதையுமே அவங்க வந்து ஒரு தன்னம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பாங்க. அப்ப ஆன்சைட்டி ப்ரோன் பீப்புளுக்கு ஃபியர் நிறைய இருக்கும், பேனிக் இருக்கும், என்னைக்குமே இன்னொருத்தரை சார்ந்து இருப்பாங்க. அப்ப இதுதான் ரியாக்ஷனா இருக்கிறது. எல்லாமே பொதுவிலே பார்த்தாக்க புறத்துல நிகழ்கிற எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த ரியாக்ஷனை, ரியாக்ஷன்ஸ் வர்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சைக்கலாஜிக்கலா வர்ற அனைத்தையுமே எப்படி எங்க சேனலைஸ் பண்ணி விடணும், அந்த நேச்சர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க சக்சஸ் ஓரியன்டா போயிடும். அப்போ வி பிகம் சோ க்ளோசர் டு நேச்சர் ஆல்சோ. நேச்சர் இஸ் ஒரு 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 சுதந்திரமா இருக்கு இயற்கைங்கிறதே இல்லையா. அப்போ ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னைக்குமே அவங்களுக்குள்ள அவங்க சென்டர்டா இல்ல, சென்டர்டு செல்ஃப் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு இந்த மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற அந்த டெக்னாலஜி தெரியல. தெரிஞ்சிட்டாலே
நம்ம வந்து வர்ற எல்லா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப நேச்சுரலா நடந்துட்டு இருக்கு, சுதந்திரமா இருக்கு, அன்கண்டிஷனலா இருக்கிறதுக்கு பேர் தான் அன்புங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ரொம்ப ரூல்ஸ் வைக்க மாட்டோம், ஓப்பன் மைண்டட் ஆயிடும். அப்ப த மோர் யூ பிகம் ஓப்பன் மைண்டட் த மோர் யூ கேன் ஃபேஸ் சேலஞ்சஸ் த மோர் யூ கேன் ஃபேஸ் சேலஞ்சஸ் த மோர் சக்சஸ் ரேட்ஸ் யூ கேன் கிவ். ஏன்னா யாருக்கு சேலஞ்சஸ் ஜாஸ்தி வரும், யாரால கெப்பாசிட்டேட்டடோ, யாரால சூழ்நிலைகளை நான் சந்திக்கிறேன்னு தைரியமா வர்றோமோ அவங்களுக்கு தான் சேலஞ்சஸ் ஜாஸ்தி வரும். ரியாக்டிவ் பீப்புள் நெவர் டேக் சேலஞ்சஸ், ரியாக்டிவ் பீப்புள் எண்ட் அப் வித் ஃபெயிலியர்ஸ். ஓகே மேடம், நான் இன்னைக்கு இனி மேடம் சொன்னதுல வந்து இதுல என்ன, எப்போ யார் ஒருத்தர் ரெடியா நான் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சேலஞ்ச் வருங்கிறத ஒரு ஒரு புரிமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள்ட்ட இருந்து கிடைச்சது மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க் யூ. ஓகே, நன்றி. தேங்க் யூ வெங்கடேஷன், உங்களை மீட் பண்றேன். ஸோ வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? இட் இஸ் ஆல்ரெடி 1 ஹவர் மேல ஆயிருச்சு ப்ரோக்ராம். ஸோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி மேடம் உடைய நம்பர் கொஞ்சம் பிகர் லெட்டர்ஸ் ஈஸியா பார்க்கலாம். இப்போ மிஸ்ஸஸ் பிரபா முரளி நம்பர் பெருசா தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன், இது ரெக்கார்ட்லையும் வரும், அப்புறமா கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடலாமா, வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அவ்வளவுதான். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தின் கட்டமைப்புக்கு மிக மிக அடித்தளமாக முக்கியமானதா இருக்கு. நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும், நல்ல ஒரு குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னா தனிநபர் மனநலம் முக்கியமா இருக்கு. தனிநபர் மனநலம் நல்லா அமைஞ்சாதான் அவர்களால் ஆரோக்கியமான ஒரு பொருள் ரீதியான வாழ்க்கையையோ மன ரீதியான வாழ்க்கையையோ ஒரு ஆரோக்கியமான நபராகவோ முதல்ல பிரசன்ட் பண்ணிக்க முடியுது. சிச்சுவேஷன் வாழ்க்கையில வர்றதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காம ப்ரோஆக்டிவா காம்பிடென்டா இன்டெலிஜென்டா சூழ்நிலைகளை நிர்வகிக்க முடியும். அப்போ அந்த தனிநபர் ஆரோக்கியம் முக்கியத்துவம் பெற 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 குடும்பம் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் அற்புதமா அமையுது. ஸோ குடும்பத்துல கணவன் மனைவி அப்படிங்கிற ரெண்டு பேர் தன்னை ஆணாக பெண்ணாக உருவத்துல ஜெண்டரா ஐடென்டிட்டி பண்ணிக்காம ஆண் தன்மை பெண் தன்மைன்னு பாத்துக்கலாம். அப்ப பொறுப்பு எடுக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடுது. ஒரு பெண் அவங்களுக்குள்ள லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தா அந்த ஆண் விடுறாரோ விடலையோ அந்த பெண் அந்த சூழ்நிலைய அற்புதமா நிர்வகிச்சிட முடியும். குறைகளை குற்றங்களை சுட்டி காட்டிக்கிட்டு ஒருத்தர ஒருத்தர் குத்தி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விடவும் ஒரு பிசிக்கல் வேர்ல்டுல காம்பிடென்டா ப்ரோஆக்டிவா இன்டெலிஜென்டா சக்சஸ்ஃபுல்லா லீடர்ஷிப்பா இருக்கிறதுக்கு ஆண் பெண் அப்படின்னு ஜெண்டர் பேஸ்டா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம். யாருக்கு எது வருதோ சூழ்நிலையை நிர்வகிக்கணும்னு முடிவு மட்டும் எடுத்துட்டாலே அதற்கு ஏத்த தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். வர்ற தாட்ஸை நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம், இந்த தாட்ஸ் தான் வரணும் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாடு சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலைன்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்ப தாட்ஸை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வெளி உலகத்தை மாத்துறதுக்கும் வெளி உலகத்துல வெற்றி ஒன்றே இலக்குன்னு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அங்க எப்படி சூழ்நிலைகளை மாத்திக்க முடியும், அங்க நமக்கான ஒரு ஹார்மோனியஸ் அண்ட் சொசைட்டி அக்செப்டட் நார்ம்ஸ் பேஸ்ட்ல எப்படி வாழ முடியும்னு நம்ம கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தனிநபர் மனநல ஆரோக்கியம் மேம்படுது. தனிநபர் மனநல ஆரோக்கியம் மேம்படும் பொழுது குடும்ப நலம், குடும்ப உறவுகள், கணவன் மனைவி அங்க இருக்கிற உறவு முறை சிக்கல்கள் மறைந்து அறிவின் துணை கொண்டு நம்ம அதை வந்து டீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதற்கு தகுந்த ஆலோசகர்கள் கிட்ட போய்க்கலாம். நம்மால அதை செட்டில் பண்ணிக்க முடியலைன்னா சிவியரா இருக்கு, வேற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கிரைசிஸா இருக்கு அப்படின்னுட்டா அதுக்கேத்த மெடிக்கேஷன் லீகல் ஃபெசிலிட்டிஸுக்கும் நம்ம வந்து நாட முடியும். ஸோ இதை சொல்லிக்கிட்டு இந்த இன்றைய செஷனை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். தனிநபர் மனநல மேம்பாடு தான் ஒரு குடும்பத்தை ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆரோக்கியமான குடும்பத்தில் வழிநடத்தப்படுகிற குழந்தைகள் ஆரோக்கியமான எதிர்கால சிட்டிசன்ஸா வருவாங்க. அதுக்கு எல்லாமே மனதின் செயல்பாடு தாட்ஸ் எப்படி வருதுன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு
நிம்மதியா திருப்தியா அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் இதோட முடிச்சுக்கிறோம். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகுதான் தெரியுது எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அட்டன் பண்ணிருக்கணும் அப்படின்னு. அப்பதான் ரெண்டு பேருடைய மூஞ்சியும் ஈச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலா பாத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஓகே, ஸோ அனைவரின் சார்பாக மேடத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.